Greetings to you in Jesus' precious name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறோம். We welcome each one of you to this online Sunday morning service. இந்த இணையதள ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கின்றோம். What a great joy it is to come together and worship God as families. குடும்பங்களாக நாம் கூடி வந்து தேவனை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது பாருங்கள். Let us look to the Lord in prayer. நாம் ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. Feel the wonderful presence of God. தேவனுடைய அற்புதமான சமூகத்தை உணருங்கள். Welcome the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவரை வரவழையுங்கள். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Spirit of the living God. Gracious Heavenly Father, we come to you in Jesus' precious name. மிகவும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே சமூகத்துக்கு முன்பதாய் வந்து நிற்கிறோம். We come in this morning service into your hands. இந்த காலை ஆராதனையை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். We beseech you, dear Holy Spirit, that you will take full control of this service. இந்த ஆராதனை நீர் முழு பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரே From the commencement to the very end, may the Holy Spirit of God have a free sway among us this morning. இந்த காலை ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக பரிசுத்த ஆவியானவர் விடுதலையோடு கூட அசைவாடி ஆளுகை செய்யும்படியாய் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். Every hindrance, every obstacle be broken in the name of Jesus Christ. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு தடங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போவதாக. Pray dear Lord that your people will rejoice in your presence, sing praises to your name, and your name will be highly exalted and glorified this day. ஆண்டவரே மக்கள் உம்முடைய துதி பாடலை மகிழ்ச்சியோடு பாடி ஆராதித்து இந்த நாளிலே உம்முடைய நாமம் அதிகமாய் உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவதாக. Anoint our singing and worship. எங்களுடைய பாடல் ஆராதனை அபிஷேகம்
அபிஷேகித்து தருவீராக. Everything said and done, be it down to your glory, Father. சொல்லப்படுகிறவைகளும் செய்யப்படுகிறவைகளும் உம்முடைய நாமம் ஒன்றுக்கு மாத்திரம் மகிமையை கொண்டு வருவதாக. We ask all these things in the wonderful name of Jesus Christ. இவைகள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Once again welcome each one of in the wonderful name of Jesus. ஒரு விசையாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் அற்புத நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம். Let's sing and worship God. நாம் பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். Joyfully worship the Lord. சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். God will bless you and God will do great things. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are really glad to meet you online this Sunday. இந்த ஞாயிறன்று உங்களை நேரலையில் சந்திப்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். Are you ready to sing praises to the Lord? கர்த்தருக்கு துதி கீதங்கள் பாட நீங்கள் ஆயத்தமா? You're going to sing a wonderful chorus. I will praise you, O Lord, with all my heart. I will tell of all your wonders and I will give praise to your glorious name. அருமையான பல்லவியை நாம் இப்பொழுது ஒன்று பாட போகின்ற முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிப்பேன். அறிவிப்பேன் உன் மகத்துவங்களை, ஆடி பாடி உம்மில் களி கூறுவேன். Involve yourself in this time of singing and praising the Lord. இந்த பாடல் ஆராதனையின் போது உங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி பாடி ஆராதியுங்கள். Hallelujah. Hallelujah. Amen. Put your hands together and sing. கரங்களை உற்சாகமாக தட்டி பாடுவோம். I will praise you, O Lord, with all my heart. I will tell of all your wonders. I will dance, I will sing and rejoice in you and give praise to your glorious name. Hosanna, Hosanna, Hosanna to the King. Draw from
I'll say, thank you, Lord. Oh, I just want to thank you, Lord. Thank you, Lord. Oh, I'll say, thank you, Lord. Yes, I'll say, thank you, Lord. Oh, I just want to thank you, Lord. To you, God. ஆண்டவரே என்றென்றைக்கும் உமக்கு நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. As long as you lend me breath, I will sing praises to you. ஆண்டவரே எனக்கு உயிர் மூச்சை நீர் தந்திருக்கும் வரை உம்முடைய துதியை நான் பாடுவேன். We're going to sing a wonderful English hymn. Praise him, Jesus our blessed redeemer. Sing, O earth, his wonderful love proclaim. ஒரு அருமையான ஆங்கில பாடல் ஒன்றை பாடுவோம். அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட மீட்பராகிய இயேசுவை துதியுங்கள். பூமியின் குடிகளே, அவருடைய அற்புதமான அன்பை பிரகடனப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are called to praise the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Let's praise his name. அவருடைய நாமத்தை போற்றி துதிப்போம். Praise him, praise him. Jesus, our blessed Redeemer, sing for earth His wonderful love proclaim. Hailing, hailing, highest of angels in glory, strength and honor give to His holy name. Like a shepherd, Jesus will guard His people in His arms. He
blessed thing is to praise the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை போற்றி துதிப்பது எத்தனை ஆசீர்வாதமான ஒரு சாக்கியம் நமக்கு. Hallelujah. 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 You're going to sing a Tamil song and magnify the name of the Lord. தமிழ் பாடல் ஒன்றையும் தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபிக்கின்றோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Amen. Put your hands together and sing. கரங்களை உற்சாகப்படுத்தி பாடுவோமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனாய் இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனாய் இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே யாதும் நேரிடா என் தலை முடியையும் என்
Dear child of God, you shall not be forgotten of the Lord. கர்த்தரால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. The Lord has engraven you in his palm. கர்த்தர் உங்களை தன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். The Lord will never forget you. கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறவார். Bible says. வேதம் சொல்கிறது. Can a mother forget a suckling child? தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? Even if she does, I will not forget you. அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்றார். You have a God who never forgets you. உங்களை மறவாத தேவன் உங்களுக்கு உண்டு. You can cheer up in the midst of calamities. கோர சூழலின் மத்தியிலும் நீங்கள் ஆர்ப்பரித்து மகிழலாம். Hallelujah. Hallelujah. Shall we all stand up to our feet and worship God for a few moments? யாவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தேவனை துதித்து ஆராதிக்கலாமா? Let's turn the pages of our Bibles to Psalm 138 verse 2. 138 சங்கீதம் இரண்டாம் வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். The first part it says like this. முதலாம் பாகம் இப்படியே சொல்கிறது. I will worship toward thy holy temple. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து கொள்வேன். I will worship. நான் உம்மை பணிந்து கொள்வேன். Do you know in what circumstances Psalmist David writes this psalm? சங்கீதக்காரன் தாவீது எந்த சூழ்நிலையில் இதை எழுதுகிறார் தெரியுமா உங்களுக்கு? He was walking in the midst of trouble. துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருந்த பொழுது. He was facing the wrath of his enemies. தன் பகைஞர்களின் கோபத்தின் மத்தியிலே எழுதுகிறார். Probably you are facing the same situation just as how David faced. தாவீது அந்நாளில் சந்தித்தது போல ஒருவேளை இந்நாளில் நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். Probably you may say, brother, I'm also walking in the midst of my trouble. ஒருவேளை நீங்களும் சொல்லலாம், சகோதரரே, நானும் துன்பத்தின் நடுவில் தான் இருக்கின்றேன். I hear the wrath of my enemies much louder now than before. முன்பு இருந்ததை விட இப்பொழுது என் பகைஞர்கள் என் மீது கடும் கோபமாக இருக்கிறார்கள். Even in this circumstances. இந்த சூழ்நிலையிலும் you can decide to worship the Lord. தேவனை ஆராதிப்பேன் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். Do you know what is the meaning of the word bow down? பணிந்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? To come under the authority of the supreme God. சர்வவல்ல தேவனுடைய அதிகாரத்தின் கீழாய் வந்து விடுவது. David chose to place himself under God's authority instead of his enemy's authority. தாவீது தன்னுடைய பகைஞரின் ஆளுகையின் கீழ் அல்ல, தேவனுடைய ஆளுகையின் கீழாக வருவதையே தெரிந்து கொண்டார். And that is the reason why his enemies could not prevail against him. அந்த காரணத்தை முன்னிட்டு தான் பகைஞர்கள் அவரை தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. Even now, if you choose to come under God's authority, இப்பொழுதும் நீங்களும் தேவனுடைய ஆளுகையின் கீழாய் வருவதையே தெரிந்து கொள்வீர்களானால் no plague, no enemy can prevail against you. எந்த ஒரு வாதையும் சரி, எந்த ஒரு சத்துருவும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. Dear child of God, அன்பு தேவ பிள்ளையே, if you choose to bow down in devotion before the Lord, தேவனுக்கு முன்பதாக பயபக்தியோடு அவரை பணிந்து கொள்வதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது, you will not fall down in defeat before your adverse situations. உங்களுடைய பாதகமான சூழ்நிலையின் முன்னே தோல்வியுடன் நீங்கள் துவண்டு விழுவதே கிடையாது. Hallelujah. Hallelujah. Shall we all begin to magnify the name of the Lord? நாம் யாவரும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோமா? He is worthy of all our praises. அவரே நம் எல்லா துதிகளுக்கும் பாத்திர. Hallelujah. Hallelujah. Our true worship grants us the victory. நம்முடைய உண்மையான ஆராதனை நமக்கு ஜெயத்தை தருகின்றது. The Lord will revive you. கர்த்தர் உங்களை அனல் மூட்டி எழுப்புவார். Shall we all magnify his name? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தலாமா? God of all glory. மகிமையின் சகல மகிமையின் தேவனவர். King of all majesty. மகிமின் ராஜனவர். Worthy of
Tell the Lord,
ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க God you rule and reign ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கின்றீர் I come under your authority Lord உம்முடைய அதிகாரத்தின் கீழாய் நான் வருகின்றேன் May your will be done in me Lord என்னிலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே You are the almighty God நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் You are the sovereign Lord நீ சர்வ அதிகாரம் வல்லமையுள்ள தேவன் I give you glory உமக்கு மகிமை செலுத்துகிறேன் I lift your name உம்முடைய நாமத்தை நான் உயர உயர்த்துகின்றேன் உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே Hallelujah.
சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. Complete it for you. அவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். The Lord shall fulfill all that concerns me. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். You may not have any human resource to fulfill what God has planned for you. தேவன் உங்களுக்காக கட்டளையிட்டதை மனுஷனுடைய ஆதாரம் அதை நிறைவேற்ற இல்லாமல் இருக்கலாம். Your situation circumstance may not be conducive for you to believe what God has said. தேவன் சொன்னதை நம்புவதற்கு உங்களுக்கு தற்போதுள்ள சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதற்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். But what God has said with his mouth, he is able to fulfill it with his hands. ஆனாலும் தேவன் தன் வாயினால் உரைத்ததை தன் கரத்தினால் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். He is a faithful one. அவர் உண்மையுள்ள ஒருவர். You can never believe on him. என்றென்றும் அவரையே நாம் நம்பலாம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி கர்த்தாவே. Thank you Lord. நன்றி ராஜா.
Let us pray. Naam jabippom. Our loving heavenly Father, we come before your throne in Jesus precious name. Engale adhigamai nesikkirangal paraloga pidave. Aandavaraga Yesuvin thirunaamathilum paadam varugirom. We thank you for your wonderful presence in the midst of us. Engal madhil nilavugindra umde arpudhamana thiru samuhathirkaga nandri aandavare. Indeed you are our king. Meyagave neerdhaan engal raja. We place ourselves under your authority, Lord. உம்முடைய அதிகாரத்தின் கீழாய் நாங்கள் எல்லோரும் வந்து விடுகிறோம். Even now we pray that you will speak your word into our hearts. இப்பொழுதும் தேவரீர் எங்கள் உள்ளத்தோடு உம் வார்த்தையை கொண்டு நீர் பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றோம். May you be exalted and glorified. ஆண்டவரே நீரே மகிமைப்பட்டு உயர்ந்தருளுவீராக. In Jesus precious name we pray this prayer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 May you be seated. God bless you. அமருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிரீட்டிங்ஸ் டு யூ இன் ஜீசஸ் பிரெஷஸ் நேம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறோம். We welcome each one of you to this online Sunday morning service. இந்த இணையதள ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கின்றோம். We are very glad to come together to listen to God's word. தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்கும்படியாக நாம் கூடி வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. The title for this morning's message is this. இந்த காலை செய்திக்கான தலைப்பு என்னவென்றால் Christ's expectation from his church. தமது சபையினிடமிருந்து கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு. We may not be able to come together in one place as a church because of the present pandemic. நிகழ்கால தொற்று நோயின் நிமித்தமாக நாம் சபையாக கூடி வர இயலாத நிலையில் நாம் இருக்கலாம். But the truth of the matter is, ஆனால் சத்தியம் என்னவென்றால், whether we come together under one roof or not, according to the scriptures, we are the church. நாம் ஒரு கூரையின் கீழாக கூடி வருகிறோமோ இல்லையோ, வேத வாக்கியங்களின்படி நாமே திருச்சபையாக இருக்கிறோம். The Greek word for church is ecclesia. திருச்சபை என்பதனுடைய கிரேக்க வார்த்தை எக்லீசியா என்பதாகும். மீனிங் called out believers. அதனுடைய அர்த்தம் என்ன? அழைக்கப்பட்ட விசுவாசிகள். What does God expect of you and me in this last days? இந்த கடைசி நாட்களிலே தேவனாய் கர்த்தர் உங்களிடமிருந்து என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? For the next one hour, don't be distracted by anything. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு எந்த ஒரு காரியமும் உங்களுடைய கவனத்தை திசை திருப்படங்கூடாதிருங்கள். But rather focus entirely on God's word. அதற்கு மாறாக முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் கவனமாய் இருங்கள். For God wants to speak his heart to you this morning. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இருதயத்திலிருந்து உங்களிடத்திலே பேச விரும்புகிறார். Probably some of you didn't come to church to receive God's word. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு சபைக்கு வராமல் இருந்திருக்கலாம். To such people the Lord says. அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். You didn't come to my house to receive my word. So I have come to your house to give my word to you. என் வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வரவில்லை. ஆகையினாலே நான் என் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களுடைய வீட்டிற்குள்ளாய் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். What a loving God we have. நமக்கு இருக்கிற தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள். What does God expect from his church? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய திருச்சபையினிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? We are always concerned about our expectations from the Lord. எப்பொழுதுமே கர்த்தரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை தான் நாம் கவனமாக இருக்கிறோம். We seldom consider his expectation from us. நம்மிடத்திலிருந்து அவர் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறார் என்பதை சற்றும் கவனிக்காமல் இருக்கிறோம். Dear church, அருமையான சபையாரே, I believe with all my heart, அடியேன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன், if we fulfill God's expectation, God will fulfill our expectations. நாம் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோமானால் தேவன் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். The Bible says, வேதம் கூறுகிறது, God will give us the expected end. தேவன் நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவார். The Lord says to you, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், My son, my daughter, என் மகனே, என் மகளே, I will give you your expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன். I know many of us, we claim this promise from Jeremiah chapter 29 verse 11. எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தத்தை நாம் அனைவர் உரிமை பாராட்டுவோம். Of course it's a beautiful promise. அது மிக அழகான ஒரு வாக்குத்தத்தம் தான். But many of us, we don't see verse 10. ஆனால் நம்மில் அநேகர் 10வது வசனத்தை பார்க்கிறது கிடையாது. We only claim the promise in verse 11. 11வது வசனத்தில் இருக்கிறதான வாக்குத்தத்தத்தை மாத்திரம் தான் நாம் உரிமை பாராட்டுகிறோம். But what does it say in verse 10? ஆனால் 10வது வசனத்திலே என்ன வேதம் கூறுகிறது? Jeremiah chapter 29 verse 10. எரேமியா 29வது அதிகாரம் 10வது வசனம். For thus say the Lord, that after 70 years be accomplished at Babylon, I will visit you
and perform my good word toward you in causing you to return to this place. Babylonile 70 varsham niraiverina pinbu naan ungalai sandithu ungalai ividathukku thirumbi varapannumbadikku ungal mel en nalvaarthiyai niraivera pannuven endru kartha solugirar. For this one promise to be fulfilled, inda oru vaakkadatham niraiverumbadikku one man Daniel had to fulfill God's expectation. தேவனுடைய எதிர்பார்ப்பை ஒரு மனிதனாகிய தானியேல் நிறைவேற்ற வேண்டியதாய் இருந்தது. How did Daniel fulfill God's expectation? தேவனுடைய எதிர்பார்ப்பை தானியேல் எப்படி நிறைவேற்றினார்? Turn your Bible to the book of Daniel chapter 9. தானியேல் 9வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி பாருங்கள். Let's read from verse 2. இரண்டாம் வசனம் துவங்கி நாம் வாசிப்போம். Follow us carefully. வசனத்தை பின்பற்றி வாருங்கள். Daniel chapter 9 reading from verse 2. தானியேல் 9வது அதிகாரம் வசனங்கள் 2 துவங்கி. In the first year of his reign, I Daniel understood by books the number of the years whereof the word of the Lord came to Jeremiah the prophet that he would accomplish 70 years in the desolation of Jerusalem. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். And I set my face unto the Lord God to seek by prayer and supplication with fasting and sackcloth and ashes, and I prayed unto the Lord my God and made my confession and said, O Lord, the great and dreadful God, keeping the covenant and mercy to them that love him, to them that keep his commandments. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. Further he says in verse 5, ஐந்தாவது வசனத்திலே மேலும் கூறுகிறார், We have sinned and have committed iniquity and have done wickedly and have rebelled even by departing from thy precepts and from thy judgments. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். Now for God to fulfill his promise recorded in Jeremiah chapter 29 verses 10 and 11. எரேமியா 29வது அதிகாரம் வசனங்கள் 10 11 இல் உள்ளதான வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு Daniel had to fulfill God's expectation recorded in Daniel chapter 9 verses 2 to 5. தானியேல் 9வது அதிகாரம் 2-லிருந்து 5 வசனங்கள் முடிய பதிவு செய்யப்பட்டுள்ளதான நிபந்தனையை தானியேல் நிறைவேற்ற வேண்டியதாய் இருந்தது. Therefore God expects us to fulfill his expectation first. ஆகினாலே முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறதான நிபந்தனையை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். So that God can fulfill your expectations. எதற்காக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தேவன் நிறைவேற்றும்படிக்கு. We are no one to put condition to that almighty, omniscient, omnipotent God. அந்த சர்வ வல்லமையுள்ள சகலத்தையும் அறிந்த சர்வ வியாபியாகிய அந்த தேவனிடத்திலே நிபந்தனைகளை நாம் எடுத்து வைப்பதற்கு நாம் எம்மாத்திரம். ஆமென். ஆமென். A good preacher needs to take only one text to preach. ஒரு நல்ல பிரசங்கியாருக்கு பிரசங்கிப்பதற்கு ஒரே ஒரு வசனம் போதும். A moderate preacher needs two texts. ஒரு மிதமான பிரசங்கியாருக்கு ரெண்டு வசனங்கள் தேவை. A bad preacher needs 3 verses. ஒரு மோசமான பிரசங்கியாருக்கு 3 வசனங்கள் தேவை. Well, I have 7 verses this morning. ஆனால் இந்த காலையிலே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள 7 வசனங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. One text found in 7 different places. ஆனால் இது ஒரே ஒரு வசனம் தான் 7 வித்தியாசப்பட்ட இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Will you turn your Bible to the book of Revelation chapter 2 and verse 7. வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பி கொள்வீர்களா? Revelation chapter 2 and verse 7. வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். The first part of that verse. அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Amen. Amen. In Revelation chapter 2 and 3. வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலே 7 times this same phrase occurs. இதே வாக்கியமானது 7 முறை வருகிறதை நாம் பார்க்கின்றோம். He that hath an ear, let him hear
what the Holy Spirit saith unto the churches. பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். In another translation it says. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Are you listening to what I am saying? நான் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Why should the Lord repeat the same thing again and again when he spoke to the seven churches? ஏழு சபைகளிடத்திலே பேசினபோது தேவனாய் கர்த்தர் இதே செய்தி ஏன் மறுபடியும் சொல்லிக்கொண்டே வந்தார்? The answer is because we are good hearers but not good listeners. அதற்கான காரணம் என்னவென்றால் நாம் கேட்பவர்கள் ஆனால் செவி கொடுத்து கேட்பவர்கள் நாம் அல்ல. I remember an illustration. ஒரு உதாரணத்தை இப்படியாக நினைவு கூறுகிறேன். Once a mother took a baby girl to a doctor for treating her of a mild fever. ஒரு முறை ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தை மகளானவளை கொஞ்சம் ஜுரம் வந்து விட்டது என்று சொல்லி மருத்துவத்திலே கொண்டு போகிறாள். The doctor gave her a bottle of syrup and told her to shake the bottle well before she could give that medicine. மருத்துவர் இந்த மகளுக்கென்று ஒரு சிறப்பை எழுதி கொடுத்து இந்த சிறப்பை வாங்கி அதை குளிக்கி விட்ட பிற்பாடு மகளுக்கு கொடுங்கள் என்று அறிவுறுத்தினார். But this mother forgot to shake the bottle, but she gave the medicine to the little girl. ஆனால் இந்த தாயானவளோ அந்த மருந்து புட்டியை குளிக்காமல் அந்த மகளுக்கு கொடுத்து விட்டாள். So mother was so scared and she came running back to the doctor and said, Doctor, I have given that medicine to my little girl, but I have forgotten to shake the bottle. திகைத்து போன அந்த தாயானவள் உடனே மருத்துவரிடத்தில் ஓடி வந்து, ஐயா, நான் என் மகளுக்கு மருந்து கொடுக்கும் போது அந்த மருந்து புட்டியை குளிக்காமல் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி பயத்தோடு சொன்னாள். What should I do? ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும்? The doctor said, okay, at least shake the baby now. அப்போது மருத்துவர் சொன்னார், சரி பரவாயில்லை, அந்த குழந்தையையாவது கொஞ்சம் குளுக்குங்கள் என்று சொல்லிவிட்டார். Sister brother, சகோதரனே சகோதரியே, many time when we come into the presence of God, நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே வரும்பொழுதெல்லாம் we hear one thing but we go home and do something else. நாம் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை கேட்கிறோம், நாம் செய்வதோ வேறு ஒன்றை செய்து விடுகிறோம். Amen. Amen. God wants you and me to fulfill his expectation. அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். I cannot forget one incident which happened years ago. ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை அடியனால் மறக்க முடியாது. One fine Sunday morning, ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே, a mother and a son came to a church. தாயும் மகனும் சபைக்கு வருகிறார்கள். That day her husband did not come. அந்த நாளிலே அவளுடைய கணவனார் சபைக்கு வரவில்லை. The pastor preached on the subject, many are called but few are chosen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்கிற தலைப்பிலே பாஸ்டர் ஐயா பிரசங்கம் பண்ணினார். Mother and son went back home after the morning service. காலை ஆராதனை முடிந்த உடனே தாயும் மகனும் வீட்டுக்கு போகிறார்கள். Father asked his little son. தகப்பனார் தன்னுடைய சிறு மகனை பார்த்து கேட்டார். Son, on what subject did the pastor preach today? மகனே, இன்னைக்கு பாஸ்டர் ஐயா எந்த தலைப்பிலே பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி கேட்டார். Son replied and said. மகன் அதற்கு பதிலாக சொன்னார். Dad, today pastor preached on the subject, many are cold and few are frozen. அப்பா, இன்னைக்கு பாஸ்டரியா பிரசங்கம் பண்ண செய்தி அநேகர் குளிர்ந்து போயிருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் மிகவும் உறைந்து போன நிலையில் இருக்கிறார்கள். I think there is some truth in what the son said that day. அந்த நாளிலே மகன் சொன்ன வாக்கியத்திலே ஏதோ ஒரு சத்தியம் இருக்கிறதாக அடியேன் நம்புகிறேன். Now in all these seven letters, இந்த எல்லா ஏழு கடிதங்களில் பார்க்கும்போது, although these seven letters are addressed primarily to the messengers of the seven churches, இந்த ஏழு தூதம் பிரதானமாக இந்த ஏழு சபை ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட, at the end of each message, ஒவ்வொரு செய்தியினுடைய இறுதியில் நாம் பார்க்கும்போது, we find an invitation to anyone who has an ear to hear to pay attention to the Holy Spirit to all the churches. எல்லா சபைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தூதை காதுள்ளவன் கேட்கத்தக்கதாக எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம். They have a message therefore for every disciple in every church and in every generation. ஒவ்வொரு சந்ததியிலும் உள்ள, ஒவ்வொரு சபையில் உள்ளதான ஒவ்வொரு விசுவாசியுக்கும் ஒரு தூதானது, ஒரு செய்தியானது இங்கு இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. The problem with us is this. நம்மிடத்தில் இருக்கிறதான பிரச்சனை என்ன தெரியுங்களா? We are much better in talking than listening. நாம் செவி கொடுத்து கேட்பதை விட
பேசுவதில் தான் தலை சிறந்து இருக்கிறோம். Little Simon in the Old Testament said, "Speak, Lord, thy servant is listening." பழைய ஏற்பாட்டில் உள்ள சின்ன சாமுவேல் சொல்கிறார், "சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன்." But often times we do the opposite. நாமோ அடிக்கடியாக அதற்கு நேர் எதிராக தான் செய்கிறோம். We say, "Listen, Lord, thy servant is speaking." ஆண்டவரே, உம்முடைய அடியேன் பேசுகிறேன், நீர் கவனித்து கேளும். This is why the Lord had to say this repeatedly at the end of each message to the seven churches. ஏழு சபைகளுக்கு கொடுக்கப்பட்டதான செய்தியினுடைய இறுதியிலே தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் மறுபடியுமாக இந்த செய்தியை சொன்னதற்கான காரணம் இதுதான். People around the world say, உலகத்தில் உள்ள மக்கள் சொல்கிறார்கள், we need prophets to tell us what God wants to tell us. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொல்ல விரும்புகிறதை கேட்பதற்கு எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் வேண்டும் என்று சொல்கிறார்கள். But I believe we don't need any more prophecies than what the word of God says. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை மிஞ்சி நமக்கு வேற எந்த தீர்க்க தரிசனங்கள் தேவையில்லை என்பதாக அடியேன் நம்புகிறேன். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, God is speaking to us through his written word in this last day. இந்த கடைசி நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். Now the seven churches recorded in Revelation chapters 2 and 3. வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளதான ஏழு திருச்சபைகள் were located in different places in Asia Minor, which is nothing but a modern day Turkey. இன்றைய நவீன கால துருக்கியாக இருக்கிறதான ஆசிய மைனர் கண்டத்தில் இருந்ததான ஏழு சபைகளாக இருந்தது. The advice in this letters is prophetic. இந்த செய்திகளில் கொடுக்கப்பட்டதான அறிவுரை தீர்க்கு தரிசனமானதாக இருந்தது. Forewarning the present day Christian communities of the snare that we can be allured away from our faith. நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகத்தக்கதான கண்ணியை குறித்து நிகழ்கால கிறிஸ்துவ சமுதாயங்களுக்கு ஒரு முன் எச்சரிப்பாக இந்த தூது வருகிறது. Devil was at work against these churches. இந்த சபைகளுக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்து கொண்டே இருந்தான். His strategies are very clearly noticeable in this passage. இந்த வசன பகுதியிலே அந்த பிசாசினுடைய யுக்திகள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். God has given us so much details about the seven churches because their spiritual problems 2000 years ago can be ours today. தேவனாகிய கர்த்தர் இந்த ஏழு சபைகளை குறித்து முழு விவரமாக சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்களுக்கு இருந்ததான அதே பிரச்சனைகள் நிகழ்காலத்தில் நமக்கும் வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. God has exposed the devil's strategy very clearly in these two chapters of the book of Revelation. வெளிப்படுத்தல் விசேஷம் இந்த இரண்டு அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் சாத்தானுடைய சகல சதிதிட்ட யுக்திகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். So that we will not be ignorant of the cunning snares and devices of Satan. அதன் மூலமாக சாத்தானுடைய தந்திரமான யுக்திகளில் நாம் அறியாமல் இருக்க முடியாது என்பதற்காக தான். The risen Christ with his burning eyes sees every church and has a different message to each church. உயிர் தெழுந்த கிறிஸ்து அக்கினி ஜுவாலையுடைய கண்கள் உடையவராக ஒவ்வொரு சபையையும் அவர் உற்று பார்த்து அவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். The messages to each of the seven churches can be summed up in just 7 words. ஏழு வார்த்தைகளிலே ஏழு சபைகளுக்கு கொடுக்கப்பட்டதான செய்தி தூதானது சுருக்கி விடப்பட முடியும். All the messages to the seven churches are the sevenfold messages to us in this last days. இந்த ஏழு சபைகளுக்கு கொடுக்கப்பட்டதான தூதுகள் யாவும் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு ஏழு செய்திகளாக வருகின்றது. In these passages, இந்த வேத பகுதியிலே, we have a clear picture of what Christ expects from each of those churches. ஒவ்வொரு தனி சபையினிடத்திலிருந்து தேவனாகிய கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறார் என்பதை ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்மால் பார்க்க முடிகிறது. Let me share with you this morning about the seven churches so that we can clearly understand what Christ expects from you and me. உங்களிடத்திலிருந்து அடியனிடத்திலிருந்து கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும்படிக்கு இந்த ஏழு சபைகளை குறித்து அடியேன் உங்களிடத்தில் பேசுகிறேன். முதலாவது the church at Ephesus. எபேசு சபை. Turn your Bible to Revelation chapter 2 and verse 2. வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திறந்து பாருங்கள். Jesus's message to the church at Ephesus was this. எபேசு சபைக்கு ஆண்டவராக இயேசு கொடுத்த செய்தி தூது இதுதான். Revelation 2:2. வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். The Lord says, I know thy works,
thy labor and thy patience, and how thou canst bear them which are evil, and thou hast tried them which say they are apostles and are not, and hast found them lies. Un kiriyigalaiyum un prayasathaiyum un porumaiyum nee polladavargalai sagikka koodamal irukkiradhaiyum apostalargal alladavargal thangalai apostalar endru sollugiradhai nee sodithu avargalai poyyar endru kandarindhadhaiyum arindirukkiren. The Lord commends their labor. அவருடைய பிரயாசத்தை குறித்து கர்த்தர் பாராட்டுகிறார். But see what the Lord says in verse 4. ஆனால் நான்காவது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். Nevertheless, I have somewhat against thee because thou hast left thy first love. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. The Lord says thou hast left thy first love. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். Not lost thy first love. உன்னுடைய ஆதி அன்பை நீ துளைத்து விடவில்லை. But left thy first love. உன்னுடைய ஆதி அன்பை நீ விட்டாய். Losing is something and leaving is something else. துளைத்து விடுதல் என்பது ஒரு காரியம், விட்டு விடுதல் என்பது முற்றிலும் வேறுபட்ட காரியம். Ignorantly we lose something. நம்முடைய அறியாமையிலே ஒன்றை நாம் துளைத்து விடுகிறோம். But we leave something knowingly. ஆனால் ஒன்றை விட்டு விடுவது என்பதை அறிந்தே நாம் விட்டு விடுகிறோம். This morning the Lord tells you. இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். My child. என் பிள்ளையே. I don't find you anymore in your prayer closet. உன்னை உன்னுடைய ஜெப அறையிலே என்னால் பார்க்க முடியறதில்லையே. I don't see you worshiping me early morning as you used to do before. முன்பு காலத்திலே அதிகாலையிலே நீ என்னை ஆராதிப்பாயே, அதை இப்போது என்னால் பார்க்க முடியறதில்லையே. I don't see you with your Bible anymore. உன்னுடைய கரத்திலே வேதாகமம் இருக்கிறதை என்னால் பார்க்க முடியவில்லையே. The church here had become like a wife who once served her husband joyfully out of her love. இந்த சபை எப்படிப்பட்டதாய் மாறிவிட்டது தெரியுங்களா? ஒரு காலத்திலே தன்னுடைய கணவனாருக்கு அன்போடு கூட சேவை செய்த ஒரு மனைவிக்கு ஒப்பானவளாக மாறிவிட்டது. But now she considers the same task as drudgery. ஆனால் இப்பொழுதோ அதே மனைவி அந்த வேலையை அதிக பலுவான வேலையாக பார்க்கிறாள். Because the fire of love has gone out of her marriage. ஏனென்றால் அந்த அன்பின் அனலானது அவளுடைய விவாக வாழ்க்கை விட்டு விலகி போய்விட்டது. A delight what she had for her husband has now become a duty. தன் கணவனார் பேரில் அவள் கொண்டிருந்ததான அந்த மன மகிழ்ச்சி இப்பொழுது கட்டாய கடமையாக மாறிவிட்டது. In the initial days of her marriage, அவளுடைய விவாகத்தின் ஆரம்ப கட்டத்திலே, she used to wait eagerly for her husband to come back from office every evening. ஒவ்வொரு மாலை பொழுதும் என்னுடைய கணவனார் தன்னுடைய வேலையை விட்டு எப்பொழுது வருவார் என்று சொல்லி அவளோடு இவள் காத்திருப்பாள். But it is not so now. ஆனால் இப்பொழுதோ அது அப்படியாக இல்லை. Still she is faithful to him. இன்னமும் அவள் உண்மையாக தான் இருக்கிறாள். But she has lost her first love for him. ஆனால் அவன் பேரில் கொண்டிருந்ததான ஆதி அன்பை இவள் விட்டு விட்டாள். My dear friend, என் அருமையான நண்பரே, what does a true husband desire from his wife first of all? முதலாவது ஒரு உண்மையான கணவன் தன்னுடைய மனைவியின் இடத்துல பிரதானமாக எதை எதிர்பார்ப்பார் தெரியுங்களா? Is it a love or a labor? அவளுடைய அன்பை எதிர்பார்ப்பாரா அல்லது அவளுடைய கடின உழைப்பை எதிர்பார்ப்பாரா? Certainly it is a love. நிச்சயமாகவே அவளுடைய அன்பை தான் எதிர்பார்ப்பார். It is the same with the Lord. He desires the love of our hearts first and foremost. இதைதான் ஆண்டவராகிய கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்திலிருந்து அவர் பிரதானமாக எதிர்பார்ப்பது என்ன தெரியுங்களா? நம்முடைய அன்பை தான் எதிர்பார்க்கிறார். Dear God's people, அருமையான தேவ ஜனமே, when that first love is gone, அந்த ஆதி அன்பு போகும்போது, then everything that we do becomes dead works. நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் செத்த கிரியைகளாய் மாறிவிடுகிறது. The church at Ephesus was a busy church. எபேசு சபை மிக அலுவலுடைய சபையாக இருந்தது. It was very active and industrious. அது சுறுசுறுப்போடு கடின உழைப்போடு செயல்பட்டது. Paul had established these New Testament churches. பவுல் இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளை எல்லாம் ஸ்தாபித்தார். And these churches had lot of good qualities. இந்த சபையிலிருந்திலே நல்ல குணங்கள் இருந்தது. This church had sound doctrine. இந்த சபையிலே ஆரோக்கியமான உபதேசம் இருந்தது. Blameless in their character. குணத்திலே குற்றம் சாட்டப்படாததா இருந்தது. Efficient in their service. ஆக்கப்பூர்வமான ஊழியம் இருந்தது. But one thing was missing. ஆனால் ஒரே ஒரு காரியம் காணப்படாமல் இருந்தது. They had left the first love. தங்களுடைய ஆதி அன்பை அவர்கள் விட்டு விட்டார்கள். That's how the Lord ends his message to this church. இந்த சபைக்கு கொடுத்த செய்தியை முடிக்கும் போது கர்த்தர் இப்படியாக தான் முடிக்கிறார். Sister, brother, I want you to think for a moment. சபையாரே, சகோதரே, சகோதரியே, நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். This was not a small error. இது ஒரு சின்ன பிழை அல்ல. Bible says
It was a fall. வேதம் சொல்கிறது இது ஒரு வீழ்ச்சி. It was a great fall. அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. For the Lord says, கர்த்தர் சொல்கிறார், Remember therefore from where you have fallen. நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்துக்கொள். Will you look in your Bible verse 5. ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் உங்கள் வேதாகமத்திலே. Revelation 2:5. வெளிப்படுத்தல் விசேஷம் 2:5. Remember therefore from whence thou art fallen and repent and do the first works. Or else I will come unto thee quickly and will remove thy candlestick out of his place except thou repent. ஆகையா நீ இன்ன நிலமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். When the church at Ephesus had lost the first love. எபேசு சபையானது தன்னுடைய ஆதி அன்பை விட்டு The Lord says, "You have fallen. You need to repent." நீங்கள் விழுந்து போனீர்கள். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். We usually think of a believer as having fallen only when he falls into adultery or theft or smoking or drinking. ஒரு விசுவாசி விபச்சாரத்திலே களவு செய்வதிலே புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு ஆளாகும் போதுதான் அவர் பின்வாங்கி விட்டதாக சொல்லி பொதுவாக நாம் நினைப்பது உண்டு. When we become sensitive to the voice of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு கூர்ணர்வுடையவர்களாய் நாம் மாறும்போது, we will recognize that even a slight loss of devotion to the Lord, கர்த்தர் பேரில் நாம் கொண்டிருக்கிறதான அந்த அன்பின் குறைவு கொஞ்சம் உருவாகும் போதே நாம் புரிந்து கொள்வோம். A slight cooling off in love for others is also evidence of backsliding. மற்றவர்கள் பேரில் நாம் கொண்டிருக்கிறதான அன்பின் குறைச்சல் கூட பின்மாற்றத்தின் ஒரு அறிகுறி என்பதாக நாம் புரிந்து கொள்வோம். Please look at your Bibles, verses 4 and 5. வசனங்கள் 4 5ஐயும் பாருங்களேன். The Lord says, Nevertheless, I have somewhat against you because thou hast left thy first love. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் Remember therefore from whence thou art fallen and repent and do thy first works. ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. Listen please. தயவு செய்து கவனித்து கேளுங்கள். Or else I will come unto thee quickly and will remove thy candlestick out of its place except thou repent. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். Oh, that's terrible. இது பயங்கரமானது. The Lord says, if you don't repent, நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே, I will come unto you quickly and I will remove the candlestick out of its place. நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். How many of you understand what God is saying? தேவன் சொல்லுகிறது எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? Amen. Amen. Today, what is the present situation? இன்றைக்கு நிகழ்கால சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுங்களா? My friend, God is speaking to you. Listen to this. நண்பரே, தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து கவனித்து கேளுங்கள். This is a very solemn thought. இது மிகவும் பயபக்திக்குரிய ஒரு கருத்தாக இருக்கிறது. It's because God's people who call themselves believers because they have lost the first love. Today, God has removed the candlestick from his people. இன்றைக்கும் கூட விசுவாசிகள் என்று சொல்லி தங்களை அழைத்துக் கொள்கிறதான தேவ மக்கள் தங்களுடைய ஆதி அன்பை இழந்து விட்டபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து விளக்கு தண்டை நீக்கி வைத்திருக்கிறார். What is that candlestick? அந்த விளக்கு தண்டு என்ன தெரியுங்களா? The candlestick is nothing but the church of God. Today God has removed his church from his people because the church has lost the first love. திருச்சபையானது ஆதி அன்பை இழந்து விட்டபடினாலே தேவனாகிய கர்த்தர் திருச்சபையை அவர்களிடத்திலிருந்து விலக்கி விட்டார். Today many people ask this question. இன்றைக்கு கூட அநேக இந்த கேள்வி கேட்கிறார்கள். When shall we be able to come back to the church and have a service together? ஐயா, எப்போது நாங்கள் சபைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிப்போம் என்று சொல்லி அநேகர் கேட்கிறார்கள். The Lord says, only when you repent. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பும் போதுதான். Only when my people repent, I will bring back my people into my house. நீங்கள் மனம் திரும்பும்போதுதான் என் மக்களை என்னுடைய வீட்டுக்குள்ளாய் நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Oh dear church, அருமையான திருச்சபையாரே, first love has got first works. ஆதி அன்பிற்கு ஆதி கிரியைகள் இருக்கிறது. The Lord says, repent. மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Oh dear church, search out those first works, what you did when you got saved initially. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்திலே நீங்க செய்ததான ஆதி கிரியைகள் என்னதென்பதை ஆராய்ந்து பாருங்கள். How much you love the Lord. கர்த்தரை நீங்கள் எவ்வளவாய் நேசித்தீர்கள். How much
You were so glad when you came to the house of the Lord. கர்த்தருடைய வீட்டிற்குள்ளாக நீங்கள் வந்தபோது எவ்வளவு சந்தோஷப்பட்டீர்கள். How much you were rejoicing when you were meditating on God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானித்தபோது எவ்வளவாய் களி கூர்ந்து தியானித்தீர்கள். When you lose your first love, you lose your joy in the Lord. நீங்கள் ஆதி அன்பை நீங்கள் இழக்கும்போது கர்த்தர் பேரில் கொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சியை நீங்கள் இழந்து போகிறீர்கள். See what apostle Peter preached soon after the day of Pentecost. பெந்தெகோஸ்தினால் முடிந்த உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பிரசங்கித்தார் என்பதை பாருங்கள். In Acts of the Apostles chapter 3, அப்போஸ்தல நடபடிகள் 3 அதிகாரம் verse 19, வசனங்கள் 19, Repent ye therefore and be converted that your sins may be blotted out when the time of refreshing shall come from the presence of the Lord. ஆனபடியாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். This is a message to you from God. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறதான தூது இதுதான். The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், My child, என் பிள்ளையே, return and repeat the first words that you did. நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் செய்த ஆதி கிரியைகளை மறுபடியும் செய்யுங்கள். Only in repentance there is refreshing. அந்த மனம் திரும்புதலில் தான் உங்களுடைய இளைப்பாறுதலின் காலங்கள் அடங்கி இருக்கிறது. Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, you may be blameless. ஒருவேளை நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவராய் இருக்கலாம். Efficient in your service for the Lord. கர்த்தருக்கு செய்கிறான ஊழியத்தை ஆக்கப்பூர்வமாய் நீங்கள் செய்யலாம். But if you do not have the first love for the Lord, ஆனால் கர்த்தர் பேரில் ஆதி அன்பு உங்களுக்கு இல்லாவிட்டால், All other things are nothing but dust and ashes on rusty altars. நீங்கள் செய்கின்ற காரியங்கள் யாவும் துருப்பிடித்த பலிபீடத்தில் உள்ளதான தூளும் சாம்பலும் தான். There's a possibility that we may become very busy and leave the most important thing in our spiritual life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு மிக அதிக அளவுள்ளவர்களாக இருந்தும் கூட நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியத்தை விட்டு விடுவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. The Lord is looking forward to our passionate love. தேவனாகிய கர்த்தர் அவர் பேரில் நாம் கொண்டிருக்கிறதான அந்த ஆழமான அன்பை தான் எதிர்பார்க்கிறார். Are you listening this morning? இந்த காலையிலே நீங்கள் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? God is talking to you. தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். The one word love, what he speaks to the church at Ephesus, is the message for all the end time churches today. எபேசு சபைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதான அந்த ஒரே ஒரு வார்த்தை அன்பு என்ற வார்த்தையானது முழு உலகத்துள்ள அனைத்து சபைகளுக்கும் வருகிற தூதாய் இருக்கிறது. The Lord compliments them for the hard labor. அவருடைய கடினமான பிரயாசத்தை கர்த்தர் பாராட்டுகிறதுனோ உண்மைதான். The Lord says, I know thy works. உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But the point of exhortation is, ஆனால் புத்திமதியின் வார்த்தை கருத்தில் தெரியுங்களா? Blazing love for Jesus is missing. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அனல் கொண்டு எழும்புகிறதான அந்த அன்பு தான் காணப்படாமல் இருக்கிறது. If you have left your first love for Jesus, ஆண்டவர் இயேசுவின் பேரில் கொண்டிருக்கிற ஆதி அன்பை நீங்கள் விட்டிருந்தால், Today renew your first love for the Lord. கர்த்தர் பேரில் நீங்கள் கொண்டிருக்கிறதான அந்த ஆதி அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். The only way to revive your first love for the Lord is to review his unchanging love for you. உங்கள் பேரில் அவர் கொண்டிருக்கிற மாறாத அன்பை மறுபரிசீலனை செய்வதுதான் நீங்கள் உங்களுடைய ஆதி அன்பை உயிர்ப்பிப்பதற்கான ஒரே வழியாகும். So the message that come from the Lord to the church at Ephesus was love. ஆகினாலே எபேசு சபைக்கு வருகிறதான முதல் செய்தி என்னவென்றால் அன்பு. Secondly, இரண்டாவதாக, the church at Smyrna, Smyrna சபை, Revelation chapter 2, வெளிப்படுத்தல் விசேஷம் 2 அதிகாரம், let's read from verse 8, 8 வசனம் துவங்கி நாம் வாசிப்போம். Revelation chapter 2, வெளிப்படுத்தல் விசேஷம் 2 அதிகாரம், reading from verse 8 down to verse 10, 8 வசனம் துவங்கி 10 வசனம் வரைக்குமாக, and unto the angel of the church in Smyrna write, these things say the first and the last, which was dead and is alive. I know thy works and tribulation and poverty, but thou art rich. I know the blasphemy of them which say they are Jews and are not, but of the synagogue of Satan. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன்.
Verse 10. Pattadu vasanam. Fear none of those things which thou shalt suffer. Behold, the devil shall cast some of you into prison, that he may be tried, and he shall have tribulation 10 days. Be thou faithful unto death, and I will give you the crown of life. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். The Lord says this morning. இந்த காலவிலே கர்த்தர் சொல்கிறார், Do not fear. பயப்படாதே. But be thou faithful unto death. மரண பரியந்தம் உண்மையாயிரு. The message to the church at Ephesus was love. எபேசுவில் இருந்த சபைக்கு தேவன் தந்த தூது அன்பு. God's message to the church at Smyrna was suffering. ஸ்மிர்னா சபைக்கு தேவன் தந்த தூது பாடுகள். The Lord has no charges at all against this church. இந்த சபைக்கு எதிராக தேவன் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை. But it was a church facing tribulation, poverty and slander. இந்த சபையானது உபத்திரவத்தையும் வறுமையையும் அவதூறையும் சந்தித்துக் கொண்டிருந்தது. You know, suffering follow after love. அன்பை தொடர்ந்து பாடுகள் வருகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? If you love him, you will suffer for him. நீங்கள் அவரை நேசித்தால் அவருக்காக நீங்கள் பாடு அனுபவிப்பீர்கள். By the way, nobody likes to suffer. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யாரும் விரும்பி பாடுகளை அனுபவிக்கிறது கிடையாது. If anyone loves to suffer, then he must be suffering from some kind of psychological disorder. யாராவது பாடுகள் வேண்டும் என்று சொல்லி விரும்பி கேட்பார்கள், ஆனால் அவர்களுக்கு மனரீதியான ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தான் புரிந்து கொள்ள முடியும். But when the church lives the way in which Jesus wants to live, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு சபை எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை போலவே ஒரு சபை வாழும்போது, then suffering is inevitable. பாடுகள் தவிர்க்க முடியாததாக மாறிவிடுகிறது. Jesus said, do not fear. பயப்படாதே என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். Some of you will die as martyrs. உங்களில் சில பேர் இரத்த சாட்சிகளாய் மரிப்பீர்கள். Some of you will be put behind bars. உங்களில் சில பேர் சிறை காவலுக்குள்ளாக தள்ளப்படுவீர்கள். They'll be suffering for 10 days. 10 நாட்கள் உபத்திரவம் உண்டு. But in the midst of the suffering, அந்த பாடுகளின் மத்தியிலே, be thou faithful unto me even unto death. மரண பரியந்தம் நீ எனக்கு உண்மையாயிரு. I will give you the crown of life. நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். Oh dear church of God. அருமையான தேவ சபையே. What did Jesus say about the last days in Matthew's Gospel chapter 24? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? Turn your Bible to Gospel according to St. Matthew chapter 24. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துக்கு வேதத்தை திறந்து பாருங்கள். You're reading from verse 6. 6வது வசனம் துவங்கி நாம் வாசிக்கிறோம். Follow us in your Bibles. உங்கள் வேதாகமத்தை எங்களை பின்பற்றி வாருங்கள். Matthew 24 reading from verse 6. மத்தேயு 24:6 வசனம் துவங்கி. And he shall have wars and rumors of wars. See that he be not troubled, for all these things must come to pass, but the end is not yet. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. For nation shall rise against nation and kingdom against kingdom, and there shall be famines and pestilences and earthquakes in diverse places. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். All these are the beginning of sorrow. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். Then shall they deliver you up to be afflicted and shall kill you, and you shall be hated of all nations for my name's sake. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்த நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். And then shall many be offended and shall betray one another and shall hate one another. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். And many false prophets shall rise and shall deceive many. அநேக கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். And because iniquity shall abound, the love of many shall wax cold. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Notice verse 13. 13வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். But he that shall endure unto the end, the same shall be saved. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். It's true, we don't like to suffer. நாம் பாடு அனுபவிப்பதை விரும்புகிறதில்லை என்பது உண்மைதான். But when we love Jesus Christ,
Christ. When we stand for the truth uncompromisingly and defend our Christian faith. Then persecution is unavoidable. உபத்திரவம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடுகிறது. Oh dear believer, do not compromise. அருமையான விசுவாசியே, நீங்கள் உலகத்தோடு ஒத்துப்போக வேண்டாம். Let your love be intimate and passionate. உங்களுடைய அன்பானது ஆழமானதாயும் அன்புள்ளதாயும் இருப்பதாக. The Lord says. ஆனால் கர்த்தர் சொல்கிறார். If you love me, then be ready to suffer for me. நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் ஆனால் எனக்காக பாடுபட ஆயத்தமாக இருங்கள். Friend, you know something? நண்பரே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? God does not protect His faithful children from suffering. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய உண்மையுள்ள பிள்ளைகள் பாடுகளை அனுபவிக்காதபடிக்கு பாதுகாக்கிறது இல்லை. He knows that suffering is necessary for our spiritual growth. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த பாடுகள் மிக அவசியமானது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். And so the church in Smyrna was not spared from suffering. ஆகினாலே ஸ்மிர்னா சபையானது இந்த பாடுகளின் நின்று பாதுகாக்கப்படவில்லை. But the Lord encouraged them saying, "Do not fear what you're about to suffer." நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இந்த சபையாரே தேவன் உற்சாகப்படுத்துகிறார். That's a message that comes to you and me this morning. இந்த காலையிலே உங்களுக்கும் அடியேனுக்கும் வருகிறதான தூது செய்தி இதுதான். The Lord says, "My son, my daughter." கர்த்தர் சொல்கிறார், "என் மகனே, என் மகளே." Do not fear what you're about to suffer. நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதிருங்கள். Oh, the message you are listening this morning may not be palatable to your ears. இன்றைக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்கிறதான இந்த செய்தி உங்களுடைய செவிக்கு இனிமையா இல்லாமல் போகலாம். But this is truth from the heart of God to you. ஆனால் தேவனுடைய இருதயத்திலிருந்து வருகிறதான சத்திய வார்த்தையாய் இது உங்களுக்கு வருகிறது. You know what Apostle Paul says in 2 Corinthians chapter 4 verse 17. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கூறுகிறார் தெரியுங்களா? For our light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. Hallelujah. Hallelujah. If we suffer for him, we will also reign with him. அவருக்காக நாம் பாடுபடுவோமானால் அவரோடு சேர்ந்து நாம் ஆளுகையும் செய்வோம். If we suffer with him, we will also reign with him. அவரோடு கூட சேர்ந்து பாடு அனுபவிப்போமானால் அவரோடு கூட சேர்ந்து நாம் ஆளுகையும் செய்வோம். See what Apostle Peter says in his epistle. தம்முடைய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன குறிப்பிடுகிறார் பாருங்கள். 1 Peter chapter 4. 1 பேதுரு 4வது அதிகாரம். Verses 16 and 17. வசனங்கள் 16ம் 17ம். 1 Peter chapter 4 verses 16 and 17. 1 பேதுரு 4வது அதிகாரம் வசனங்கள் 16ம் 17ம். Yet if any man suffer as a Christian, let him not be ashamed, but let him glorify God on this behalf. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். For the time is come that judgment must begin at the house of God, and if it first begin at us, what shall the end be of them that obey not the gospel of God? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுடைய முடிவு என்னமாயிருக்கும்? All glory and honor to God. எல்லா மகிமையும் கனமும் தேவன் ஒருவருக்கே. God's first message to the church at Ephesus is love. எபேசு சபையாருக்கு தேவன் தந்ததான செய்தி முதலாவது தூது அன்பு. God's second message to the church at Smyrna is suffering. ஸ்மிர்னா சபைக்கு தேவன் தந்த இரண்டாவது செய்தி பாடுகள். Are you listening? கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Thirdly, மூன்றாவதாக, the church at Pergamum. பெர்கமுவில் இருந்ததான சபை. Revelation chapter 2 reading from verse 12. வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 12 துவங்கி. And to the angel of the church in Pergamos write, these things saith he which hath the sharp sword with two edges, I know thy works and where thou dwellest, even where Satan's seat is, and thou holdest fast my name and hast not denied my faith, even in those wherein Antipas was my faithful martyr, who was slain among you, where Satan dwelleth. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இரு புறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். 14 வசனம். But I have a few things against thee, because thou
has dared them that hold the doctrine of Balaam, who taught Balak to cast a stumbling block before the children of Israel, to eat things sacrificed unto idols, and to commit fornication. Agilum sila kaariyangalai kurithu un peril enakku kurai undu vigrangalukku padaithavigalai pusippadarkum vesithanam pannuvadarkum yeduvana idalai Israel putran munbaga podumbadi Balak enbavanukku bodhanai seidha Pilayamudaiya podagathai kai kolugiravargal unnidathil undu. What does Christ expect from this church? Indha sabai nidathilindhu devan edhai edhirpaarkirar? Truth. Satyam. False doctrine and teaching creeping into the church of Pergamos. Pergamos sabayile kalla upadesamum podaniyum ange uduruvi sendrathu. Dear church, arumena sabayare, even today the same thing is happening in Christ church worldwide. Agila ulagam engum kristuvude sabayile idu dhaan nadandu kondirukkirathu. The church at Pergamum failed to stand for the truth. இந்த பெர்கமுஸ் சபை சத்தியத்திற்காக நிற்க தவறி போனது. The permitted the teachings of Balaam and Nicolaitans in the church. அவருடைய சபைகளிலே பிளையாமின் போதகத்தையும் நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தையும் அனுமதித்து விட்டார்கள். Oh, that's very dangerous. இது மிக மிக ஆபத்தானது. Even today as believers, when you listen to different Christian programs in the media, நீங்களும் கூட இந்த ஊடகத்திலே பலதரப்பட்ட கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனிக்கும் போதும் கூட, I lovingly warn you God's people, தேவ ஜனமே அன்போடு கூட உங்களை எச்சரிக்கிறேன், you should be very careful to what you listen to. நீங்கள் எதை கவனிக்கிறீர்கள் என்பதை குறித்து மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும். Because today there's such a lot of wrong and erroneous teachings in the media. இன்றைக்கும் கூட ஊடகத்துறையிலே அநேக கள்ள உபதேசங்கள் போதனைகள் போதிக்கப்படுகிறது. Please listen. தயவு செய்து கவனித்து கேளுங்கள். Today we don't need soothing sugar coated messages that will ease our conscience. நம்முடைய மனசாட்சிக்கு இதமான மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய உபதேச செய்திகள் நமக்கு தேவையில்லை இந்த நாட்களிலே. We need messages that will lead us unto holiness and sanctification. பரிசுத்தத்துக்கு நேராகவும் சுத்திகரிக்கப்படுதலுக்கு நேராகவும் நடத்தப்படுகிற செய்திதான் இந்நாட்களில் நமக்கு அதிகமாய் தேவை. We need messages that will really prepare us for the Lord soon coming. கர்த்தருடைய அதிசீக்கிர வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிற செய்திகள் தான் நமக்கு அவசியமாய் தேவை. I cannot forget one incident which happened years ago in my life. பாஸ்டரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவரால் மறக்க முடியாது இருக்கிறது. Once I was invited to translate for an American preacher who was conducting a seminar for all India pastors. அகில இந்திய போதகர்களுக்கென்று ஒரு கருத்தரங்கு நடைபெற்றதாம். அந்த கருத்தரங்கிற்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். அவருக்கு நம்முடைய பாஸ்டரியா மொழிபெயர்க்கும்படி அழைக்கப்பட்டார். That seminar was organized in a 5-star hotel in Chennai few years ago. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த கருத்தரங்கானது சென்னையிலே ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. Free admission and free lunch was given. அனுமதியும் இலவசமும் அங்கே உணவும் இலவசம். As the preacher was preaching the word, இந்த பிரசங்கியார் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கையிலே, in the course of his preaching he made a statement which really shook me. அவர் பிரசங்கித்ததான அந்த பிரசங்கத்தின் போது ஒரு வாக்கியத்தை சொன்னார். அது என்னுடைய இதயத்திற்கு அதிர்ச்சி அளித்தது. He said God does not know everything. தேவனுக்கு எல்லாமே தெரியாது என்று சொல்லி விட்டார் இந்த பிரசங்கியார். Immediately I stopped my translation. உடனடியாக பாஸ்டரியா தான் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பை நிறுத்தி விட்டார். I turned around and asked him one question. அவரை பார்த்தனுடைய பாஸ்டரியா ஒரு கேள்வி கேட்டார். Are you filled with the Holy Spirit? நீர் பரிசுத்த ஆவியானவர் நிறையப்பட்டவரா என்று கேட்டார். That man told me. அந்த மனுஷன் சொன்னார். I need not answer this question to you. இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். Immediately I took my briefcase and left that place. உடனடியாக பாஸ்டரியா தன்னுடைய briefcase-ஐ எடுத்து விட்டு அந்த இடத்தை காலி செய்து விட்டார். Why am I saying this? இதை ஏன் சொல்கிறார் தெரியுங்களா? Today many people are being deceived through erroneous teachings and doctrine. இன்றைக்கும் கூட கள்ள உபதேசங்கள் போதையினாலே தவறான மார்க்கத்துக்கு நேராக ஜனங்கள் நடத்தப்படுகிறார்கள். Today the worldliness and sin creeping into the churches. இன்றைக்கும் கூட சபைகளுக்குள்ளாக உலக பிரகாரமான வாழ்க்கையும் பாவமும் ஒளிந்து பிரவேசித்து விட்டது. Many are watering down God's word for money. பணத்துக்காக தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தின் தரத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேகர். And many are preaching God's word to suit their own convenience. அநேகர் தங்களுடைய சௌகரியத்திற்கு ஏற்றவாறு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். Oh dear believer. அருமையான விசுவாசியே. Resist all these false teachings and doctrines in the name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கள்ள உபதேச போதனைகளை எதிர்த்து நில்லுங்கள். Never allow such false teachings in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக இந்த கள்ள போதனைகளுக்கு இடம் அளிக்க
தாழ்த்திக்காதிருங்கள். God wants us to uphold the truth. நாம் சத்தியத்தை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். Do you know what Oswald J. Smith once said? Oswald J. Smith ஐயா ஒரு விஷயம் என்ன சொன்னார் தெரியுங்களா? The church can be in the world. இந்த சபையானது உலகத்தில் இருக்கலாம். But the world cannot be in the church. ஆனால் சபைகளுக்குள்ளாக உலகம் இருக்க கூடாது. He said today the church is in the world and the world is in the church. அவர் மேலும் சொன்னார் இந்த நாட்களிலே சபையானது உலகத்தில் இருக்கிறது சபைகளுக்குள்ளாக உலகமும் இருக்கிறது. How true it is. இது எவ்வளவு உண்மையா இருக்கிறது பாருங்கள். I often think of Nehemiah. நெகேமியா குறித்து அடியேன் அதிகமாக யோசிப்பது உண்டு. Nehemiah mourned and wept when he heard the wall of Jerusalem was broken down. எருசலேமினுடைய அலங்கம் இடிந்து விழுந்திருந்ததை கேள்விப்பட்டவுடனே நெகேமியா துக்கித்து அவர் உபவாசம் பண்ணினார். Why? ஏன் தெரியுங்களா? Because the wall stands for separation. அந்த அலங்கமானது பிரித்தெடுக்கப்படுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. It's a wall around the temple that separates you from the world. அந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற அலகம் தான் உங்களை உலகத்தை விட்டு பிரிக்கிறது. That wall stands for our spiritual standards. அந்த அலங்கமானது நம்முடைய ஆவிக்குரிய தரத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. Jesus Christ is our standard. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தரமாய் இருக்கிறார். We don't live by comparison, we live by standard. நாம் மற்றவரோடு ஒப்பிட்டு நாம் வாழ்கிறதில்லை, ஆண்டவருடைய தரத்தை வைத்து நாம் வாழ்கின்றோம். I believe with all my heart. அடியேன் முழுகிரதையோடு நம்புகிறேன். The wall of the church should not be broken down or kept low. திருச்சபையினுடைய அலங்கமானது உடைக்கப்படவோ அதனுடைய அளவானது குறைக்கப்படவோ கூடாது. If you keep the wall of the church low, anybody can just jump over or come into the church. திருச்சபையினுடைய அலங்கத்தை யாராவது குறைத்து விடுவார்கள், ஆனால் யார் வேண்டுமானால் அந்த சுவற்றை தாண்டி குதித்து உள்ளே வந்து விட முடியும். You know what Jesus said in the gospel? சுவிசேஷத்திலே ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? John's gospel chapter 10 and verse 1. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே, Verily, verily I say unto you, he that entereth not by the door into the sheepfold, but climbeth up some other way, the same is a thief and a robber. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். Unfortunately today the church wall is kept low. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கும் கூட திருச்சபையினுடைய அலங்கமானது மிகவும் கீழாக தாழ்வாக அதனுடைய உயரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. They don't enter through the door but they just jump over the wall. அவர்கள் அந்த அலங்கத்துடைய வாசல் வழியாக செல்ல அலங்கத்தை தாவி குடித்து விடுகிறார்கள். Who is the door? அந்த வாசல் யார்? Jesus Christ himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த வாசல். Who will jump over the wall? யார் அந்த அலங்கத்தின் மீது தாவி குதித்து விடுவார்கள்? Jesus says thief and a robber. கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசுவே குறிப்பிடுகிறார். We must always hold the truth high. எப்பொழுதுமே சத்தியத்தை நாம் ஏந்தி உயரமாய் பிடிக்க வேண்டும். Word of God is the truth. தேவனுடைய வார்த்தையே சத்தியமாய் இருக்கிறது. Are you listening this morning? இந்த காலையில் சபை கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Did you notice that Jesus Christ asks this question after every message? ஒவ்வொரு செய்திக்கும் பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்கிறதை உங்களால பார்க்க முடிகிறதா? Are you listening? His message is the same today as it was to the early church 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆதி திருச்சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தியை சொன்னாரோ அதே செய்தியை தான் இப்போது நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். The devil is trying to blind the eyes of God's people so that they will not be able to see the truth in God's word. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான சத்தியத்தை தேவ ஜனங்கள் பார்க்க கூடாதபடிக்கு பிசாசானவன் தேவனுடைய ஜனங்களுடைய கண்களை அவன் குருடாக்கி கொண்டிருக்கிறான். The devil is using the same strategy even today what he was using against the early church. ஆதி திருச்சபைகளுக்கு விரோதமாக எந்த யுக்தியை பிசாசு பயன்படுத்தினானோ அதே யுக்தியை இக்காலத்து திருச்சபைகளுக்கு விரோதமாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். Bible says we are not ignorant of his devices. அவருடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று சொல்லி வேதாகமம் குறிப்பிடுகிறது. Oh my dear friend, அருமையான நண்பரே, there may be difference of opinion on many issues concerning the spiritual thing. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பலதரப்பட்டதான கருத்து வேறுபாடுகள் நம்மிடத்தில் இருக்கலாம். But we cannot disagree on two main truths. ஆனால் ரெண்டு பிரதானமான சத்தியங்களை குறித்து நம்மிடையே கருத்து வேறுபாடு இருக்க கூடாது. Number one, the person of Christ. முதலாவது கிறிஸ்துவினுடைய ஆள் தத்துவம். Number two, இரண்டாவது the authority of the Bible. வேதாகமத்தினுடைய அதிகாரம். Jesus Christ is the Lord. ஆண்டவராகிய இயேசுவே கர்த்தராய் இருக்கிறார். We must resist any other teaching which contradicts this truth. இந்த சத்தியத்துக்கு
விரோதமாய் வருகிறதான எந்த காரியமானாலும் அதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். Beware of false prophets and erroneous teachings in this last day. இந்த கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து அந்த நூதனமான மார்க்கபேதமான உபதேசங்களை குறித்து ஜாக்கிரதையாய் இருப்போம். Ask God to give you the discernment in order to test the spirits. ஆவிகளை சோதித்தறியத்தக்கதான பகுத்தறிவை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். Jesus said, "Impossible, even the elect will be deceived in this last day." இந்த கடைசி நாட்களிலே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிற காலம் என்பதைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். Fourthly, நான்காவதாக, the church at Thyatira. தியத்திராவிலிருந்ததான சபை. Revelation chapter 2. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2வது அதிகாரம். Reading from verse 18. 18வது வசனம் துவங்கி. Revelation chapter 2. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2வது அதிகாரம். Reading from verse 18. 18வது வசனம் துவங்கி. And unto the angel of the church at Thyatira write, these things say the Son of God, who hath his eyes like unto a flame of fire, and his feet are like fine brass. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜ்வாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். Woman Jezebel, which calleth herself a prophetess, to teach and to seduce my servants to commit fornication and to eat things sacrificed unto idols. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். Listen carefully to what God is saying. தேவன் சொல்லுகிறதை மிக கவனமாய் கேளுங்கள். God's message to the church at Ephesus was love. எபேசு சபைக்கு தேவன் தந்த செய்தி அன்பு. God's message to the church at Smyrna was suffering. ஸ்மிர்னா சபைக்கு தேவன் தந்த செய்தியானது பாடுகள். God's message to the church at Pergamos was truth. பெர்கமோ சபைக்கு தேவன் தந்த செய்தி சத்தியம். Now the message to the church at Thyatira is holiness. இப்போது தியத்திரா சபைக்கு தேவன் தருகிற செய்தி பரிசுத்தம். God did not like many things which happened in the church at Thyatira. தியத்திரா சபையிலே நடந்த அநேக காரியங்களை குறித்து தேவன் பிரியமாய் இல்லை. Oh, there was sexual immorality going on in the church. அந்த சபையிலே வேசித்தனம் நடைபெற்று கொண்டிருந்தது. Do you know what Apostle Paul says? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன குறிப்பிடுகிறார் தெரியுங்களா? Turn your Bible to 1 Corinthians chapter 5. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துக்கு வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். Reading from verse 1. 1ஆம் வசனம் துவங்கி. 1 Corinthians chapter 5 reading from verse 1. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி. It is reported commonly that there is fornication among you, and such fornication as is not so much as named among the Gentiles, that one should have his father's wife. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. And he puffed up and have not rather mourned that he that had done this deed might be taken away from among you. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள். For I verily, as absent in body but present in spirit, have judged already, as though I were present, concerning him that had so done this deed. நான் சரீரத்திலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல. In the name of our Lord Jesus Christ, when you are gathered together, and my spirit with the power of our Lord Jesus Christ to deliver such an one unto Satan for the destruction of the flesh, that the spirit may be saved in the day of the Lord Jesus Christ. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். Further he says in that same episode. அதே நிருபத்திலே மேலும் குறிப்பிடுகிறார். Chapter 6. 6வது அதிகாரம். Reading from verse 18. 18வது வசனம் துவங்கி. Flee fornication. Every sin that a man doeth is without the body, but he that committeth fornication sinneth against his own body. வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். What? Know ye not that your body is the temple of the Holy Ghost which is in you, which you have of God, and you are not your own? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? Verse 20. 20வது வசனம். For you are bought with a price, therefore glorify God in your body and in your spirit which are God's. கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Dear friend, அருமையான நண்பரே, God comes with eyes burning with fire. தேவன் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களோடு கூட வருகிறார். Hallelujah. Hallelujah. Oh, if you are allowing certain things which should not go on in your life, shun it in Jesus' name. உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க கூடாத காரியங்களை தொடர்ந்து நீங்கள் அனுமதித்துக் கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளுக்கு முற்றிலுமாய் அடைத்து விடுங்கள். I believe with all my heart. அடியேன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். These are the days that we need another John Wesley to preach on the New Testament holiness. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு இன்னொரு ஜான் வெஸ்லி தேவைப்படுகிற காலம் இது. It is not just the Methodist church where everything done very methodically and organized properly. எல்லாம் சீராக ஒழுங்காக செய்யப்படும்படிக்கு இது ஒரு மெத்தடிஸ்ட் சபை அல்ல. But God wants a holy church. தேவன் ஒரு பரிசுத்தமுள்ள சபை எதிர்பார்க்கிறார். We need another John the Baptist to tell today's Herod that it is not lawful for them to live with their brother's wife. தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு வாழ்கிறது நியாயம் அல்ல என்று சொல்லி இக்காலத்து ஏரோதுகளோடு சொல்லத்தக்கதான இன்னொரு யோவான் ஸ்நானகன் தேவைப்படுகிற நாட்கள் இது. Get rid of sin and all iniquity in your life. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தையும் எல்லா அக்கிரமத்தையும் விட்டு புறம்பாக தள்ளி விடுங்கள். God wants holy people. தேவன் பரிசுத்த ஜனங்களை வேண்டும் என்று சொல்கிறார். This is a cry in the Old Testament also. பழைய ஏற்பாட்டிலும் இதுதான் கதரின் சத்தமாய் இருக்கிறது. Holiness unto the Lord. கர்த்தருக்கு பரிசுத்தம். Are you listening this morning? இந்த காலையிலே கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Oh dear church of the living God. அருமையான ஜீவனுள்ள தேவனுடைய திருச்சபையாரே. We begin our spiritual life at the brazen altar in the outer court. வெளிப்பிரகாரத்தில் இருக்கதான வெண்கல பலிபீடத்தில் இருந்து நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை துவங்குகிறோம். But we end our spiritual journey in the most holy place. நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தையோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிறைவு செய்கிறோம். Did you hear me this morning? நான் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா? We begin our spiritual life at the brazen altar in the outer court. வெளிப்பிரகாரத்தில் இருக்கதான வெண்கல பலிபீடத்தில் இருந்து நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை துவக்குகிறோம். And we end our spiritual journey in the most holy place, dwelling with the Lord forever and ever. நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாசம் பண்ணும்படிக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை முடிக்கிறோம். This is our calling. இதுதான் நம்முடைய அழைப்பா இருக்கிறது. The three representative men of the Bible. வேதாகமத்தில் உள்ள அடையாளப்படுத்துகிறதான மூன்று மனுஷர்கள். Do you know who are they? அவர்கள் யார் யார் தெரியுங்களா? Number 1 the natural. முதலாவது ஜென்ம மனுஷன். Number 2 the carnal. இரண்டாவது மாம்சிகமான மனுஷன். Number 3 the spiritual. மூன்றாவது ஆவிக்குரியவன். Which one are you my friend? இவர்களிலே நீங்கள் யாராய் இருக்கிறீர் நண்பரே? Are you living in Egypt, the world and home of a natural man? ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனுடைய வீடாகிய எகிப்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Or are you in the wilderness, the abode of the carnal? அல்லது மாம்சிகமான மனுஷர்கள் வாசம் பண்ணினதான அந்த வனாந்திரத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? Or you already through the wilderness and dwelling in Canaan, the land of the spiritual? அல்லது அந்த வனாந்திர யாத்திரை முடித்து அந்த ஆவிக்குரியவர்களின் தேசமாகிய கானானிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Where are you my friend? என் நண்பரே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Are you still in Egypt? இன்னும் நீங்கள் எகிப்திலே இருக்கிறீர்களா? Are you still in the wilderness? அல்லது நீங்கள் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கிறீர்களா? Or have you crossed through the wilderness and entered into Canaan, the land of victory? அல்லது வனாந்திர யாத்திரை முடித்து கானானுக்குள்ளே ஜெயத்தின் தேசத்துக்குள்ளே இருக்கிறீர்களா? The church at Thyatira fell a prey to the spirit of Jezebel.
எசபெலின் ஆவிக்கு தியத்திரா சபையானது இரையாகி போனது. Today the same spirit of Jezebel is working among the so-called believers. இன்றைக்கும் கூட இந்த எசபெலின் ஆவி விசுவாசிகள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. See what the Lord says in Jeremiah chapter 4. எரேமியா 4வது அதிகாரத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். Turn your Bibles this morning to Jeremiah chapter 4. எரேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்துக்கு வேதத்தை திறந்து பாருங்கள். And verse 30. 30வது வசனம். Jeremiah chapter 4 verse 30. எரேமியா 4:30. And when thou art spoiled, what wilt thou do? Though thou clothest thyself with crimson, though thou deckest thee with ornaments of gold, though thou rentest thy face with paintings, in vain shalt thou make thyself fair. Thy lovers will despise thee. They will seek thy life. பாழாய் போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தாலும் பொன்னாபரங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மயிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். See what the Lord says in verse 22 of that same chapter. அதே அதிகாரம் வசனம் 22லே கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். For my people is foolish. They have not known me. They are sottish children. And they have none understanding. They have wise to do evil, but to do good, they have no knowledge. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். What does God say to them? மேலும் அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? Verse 14 of that same chapter. அதே அதிகாரம் வசனம் 14. Oh Jerusalem, wash thine heart from wickedness, that thou mayest be saved. How long shall thy vain thoughts lodge within you? எருசலேமே, நீ இரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். Today we need Elijahs who will stand fearlessly against the spirit of Jezebel. எசபெலின் ஆவிக்கு விரோதமாய் தைரியத்தோடு பயமில்லாமல் நிற்கத்தக்கதான எலியாக்கள் இந்த நாட்களிலே தேவைப்படுகிறார். God is looking out for Elijahs who will bring those spirits of Jezebel down to the brook Kishon and slay them. எசபெலின் ஆவிகளை கீசோன் ஆற்றங்களுக்கு கொண்டு வந்து அவர்களை கொன்று போடத்தக்கதான எலியாக்களை தேவனாய் கர்த்தர் இந்த நாட்களிலே தேடிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. God is looking out for holy people. தேவனாய் கர்த்தர் பரிசுத்த ஜனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். Fifthly. ஐந்தாவதாக. The church at Sardis. Revelation chapter 3. Verses 1 and 2. வசனங்கள் 1ம் 2ம். Revelation chapter 3 verses 1 and 2. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ம் அதிகாரம் 1ம் 2மான வசனங்கள். And unto the angel of the church in Sardis write, These things saith he that hath the seven spirits of God and the seven stars, I know thy works, that thou hast a name, that thou livest and art dead. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். Be watchful and strengthen the things which remain that are ready to die, for I have not found thy works perfect before God. நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. The Lord says you have a name that you are alive but dead. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். Listen carefully. சபையாரே கவனித்து கேளுங்கள். God's message to the church at Ephesus, love. எபேசு சபைக்கு தேவன் தந்த செய்தி அன்பு. To the church at Smyrna, suffering. ஸ்மிர்னா சபைக்கு பாடுகள். To the church at Pergamos, truth. பெர்கமு சபைக்கு சத்தியம். To the church at Thyatira, holiness. தியத்திரா சபைக்கு பரிசுத்தம். Now the Lord's message to the church at Sardis is life. சர்தை சபைக்கு தேவன் தருகிற செய்தி என்ன? அவருடைய ஜீவன். Most believers are impressed by the display and exercise of the spiritual gifts. And that is how they evaluate the preachers today. இன்றைக்கும் கூட பிரதானமான கிறிஸ்தவர்கள் ஆவியினுடைய வரங்கள் செயல்படுகிற விதத்திலே தான் அதிக ஆர்வமாய் இருந்து அப்படிப்பட்ட தரத்தை வைத்து தான் ஊழியக்காரர்களுக்கே மதிப்பீடு செய்கிறார்கள். That is how they are deceived. இப்படியாக தான் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டும் போகிறார்கள். Listen to me, my brother, sister. என் சகோதரனே, சகோதரியே, கவனித்து கேளுங்கள். God however looks at the heart. தேவனாய் கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை தான் நோக்கி பார்க்கிறார். The messenger at
bodies may have had the gifts of the Spirit. In the Sardai Sabinudi, Udia Karnathle, Avinudi, Varangalirandrikala. But he was spiritually dead. Avaro Avikuridile, Setavarayiranda. Most believers evaluate the church by the warmth of the welcome they receive when they come to the meetings. Anega Savai Kutangaluku Pogumbodu, Avargal Yenda Vidatle, Varaverka Padagarlo, and the Vidatai Vaitan Savik Madipen Podagarkal. Believers evaluate a church by the size of the congregation. Sabai Lirkadane, and the Sabayarudi. எண்ணிக்கை வைத்து அந்த சபைக்கு மதிப்பெண் போடுகிறார்கள். மெனி பிலீவர்ஸ் இவால்வேட் த சர்ச் பை த அமௌண்ட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் எமோஷன் இன் த மீட்டிங்ஸ். அந்த கூட்டங்களிலே உணர்ச்சி வசப்பட்டு எழுப்பக்கூடியதான சத்தங்கள், அந்த அளவை பொறுத்து அந்த சபைக்கு மதிப்பெண் போடுகிறார்கள். தி இவால்வேட் த சர்ச் பை த இன்டெலெக்சுவல் கண்டென்ட் ஆஃப் த சர்மன் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் த ஆஃபரிங். அந்த சபையிலே பிரசங்கப்படுகிறதான அந்த புத்திகூர்மையான வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்படுகிறதான காணிக்கைகளை வைத்து அந்த சபைக்கு மதிப்பெண் போடுகிறார்கள். ஃப்ரெண்ட், லிசன். ஆனால் நண்பரே, கவனியுங்கள். God isn't impressed by any of these things. இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தினாலும் தேவன் கவரப்படுகிறது இல்லை. God evaluates a church by the Christ-like humility. கிறிஸ்துவை போன்ற மனத்தாழ்மையை வைத்துதான் தேவன் சபையை மதிப்பிடுகிறார். God evaluates a church by the purity and love and the freedom from self-centeredness that he finds in the heart of his people. தம்முடைய மக்கள் மத்திலே தேவன் காணத்தக்கதான சுயநலம் இல்லாத அன்பு, பரிசுத்தம், தியாகத்தை வைத்துதான் தேவன் மதிப்பிட விரும்புகிறார். God's evaluation and man's evaluation of a church can therefore be at a total variance with each other. ஆகினாலே தேவன் மதிப்பிடுகிறதான மதிப்பீடும் மனிதன் மதிப்பிடுகிறதான மதிப்பீடும் ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது முரண்பாடாக தான் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Jesus wants his church to be spiritually alive. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சபை ஆவிக்குரிய ரீதியிலே உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். We are not in the cemetery spiritually dead. ஆவிக்குரிய ரீதியிலே செத்து போய் கல்லறையிலே நாம் இல்லை. But we have the life of God flowing deep down in us. ஆனால் நமக்குள்ளாக தேவனுடைய ஜீவன் பாய்ந்து கொண்டிருக்க அனுபவத்தை கொண்டிருக்கிறோம். Where Jesus Christ is, there is life. எங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கே ஜீவன் இருக்கிறது. Now listen to me. இப்போது கவனித்து Having life doesn't mean jumping up and down and dancing as some people do in the church today. ஜீவன் உடையவளா இருப்பது என்றால் இக்காலத்திலே சில பேர் செய்கிறார்களே சபையிலே குதித்து ஆடி பாடி கொண்டிருக்கிறது என்பதாக அர்த்தமாகாது. Only little children do that. சிறு பிள்ளைகள் தான் அப்படி செய்வார்கள். How do we show that we are spiritually alive? நாம் ஆவிக்குரிய ரீதியிலே உயிரோடு தான் இருக்கிறோம் என்பதை எப்படி நாம் காண்பிக்கிறோம்? We show it by our good testimony. நம்முடைய நற்சாட்சியின் மூலமாக நாம் We show it by serving the Lord sincerely with all truth. எல்லா சத்தியத்தோடு உண்மையாய் நாம் செய்கிற ஊழியத்தின் மூலமாக நாம் பிரதிபலிக்கிறோம். Oh, we show the world that we are spiritually alive by living and moving in the power and the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக நாம் செயல்படுவதின் மூலமாக இந்த உலகத்திற்கு நாம் ஆவிக்குரிய ரீதியிலே உயிரோடு இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம். It's very important to analyze our own spiritual life to see whether we are spiritually alive or dead. நாம் ஆவிக்குரிய ரீதியிலே உண்மையிலே உயிரோடு இருக்கிறோமா அல்லது செத்து போயிருக்கிறோமா என்பதை அலசி ஆராய்ந்து பார்ப்பது என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. We are people called to die to sin and alive unto righteousness. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அழைக்கப்பட்ட மக்களாய் நாம் இருக்கிறோம். Sad to say, today there are many people who are spiritually dead in the church. சொல்வதற்கு துக்ககரமாக இருக்கிறது, சபைகளிலும் கூட அநேக மக்கள் ஆவிக்குரிய ரீதியிலே செத்து கிடக்கிறார்கள். One day a pastor announced about anonymous funeral service. ஒரு நாளிலே ஒரு பாஸ்டரையா பெயர் அறிவிக்கப்படாதனுடைய அடக்க ஆராதனையை பற்றி சொன்னார். It was a large church. அது ஒரு பெரிய சபை. He said, we will start the funeral service sharp at 10 o'clock in the morning and finish it at 11 o'clock. அவர் சொன்னார், அடக்க ஆராதனை சரியாக காலை 10 மணிக்கு துவக்கி 11 மணிக்கு நாம் முடித்து விடுவோம் என்று சொன்னார். They had a beautiful church building. ஒரு அழகான சபை கட்டிடம் அவர்களுக்கு இருந்தது. White pews and red carpets. அங்கே மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு அங்கே அந்த சபை காணப்பட்டது. Pipe organ and big choir.
அங்கே பைப்பார்கள் இருந்தது, மிகப்பெரிய பாடகர் குழு இருந்தது, ஐ ஸ்டீபிள் அண்ட் சர்ச் பெல்ஸ் அண்ட் சோ ஆன், அங்கே மிகப்பெரிய சபை கோபுரம், அங்கே ஆலய மணியும் இருந்தது. இந்த காங்கிரிகேஷன் ஒன்லி ப்ரொஃபஷனல் ஸ்காலர்ஸ் அண்ட் எஜுகேஷனிஸ்ட், அந்த சபையாரிலே இருந்தவர்கள் அனைவரும் நன்கு கல்விமான்களும் அதிக படித்தவர்களும் மேதாவிகளும் இருந்தார்கள். தி ஃபியூனல் சர்வீஸ் பிகன், அடக்க ஆராதனை துவங்கியது. அண்ட் பாஸ்டர் பிளேஸ்ட் எ காஃபின் பாக்ஸ் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி பியூ, அந்த இருக்கைகளுக்கு முன்பதாக ஒரு சவப்பெட்டியை பாஸ்டரியா வைத்திருந்தார். And he made an announcement and said, இப்படியாக ஒரு அறிவிப்பு செய்தார், An important person in our church has died. நம்முடைய சபையில் இருந்த ஒரு முக்கியமான நபர் மரித்து போய்விட்டார். I won't tell his name. அவருடைய பெயர் என்னதென்று நான் சொல்ல மாட்டேன். You yourself can come and see and pay the last respect. நீங்களே வந்து அவரை பார்த்து உங்களுடைய கடைசி மரியாதையை செலுத்துங்கள் என்று சொன்னார். When the people came forward to see who he was, அந்த மரித்தவர் யார் என்பதை பார்க்கும்படியாக ஜனங்கள் முன்பதாக வந்தபோது, they saw the empty coffin box with a clean mirror at the bottom. அங்கே அந்த சவப்பெட்டி காலியாக இருந்தது. அந்த சவப்பெட்டிக்கின் அடியிலே ஒரு தெளிவான ஒரு கண்ணாடி இருந்தது. Each one saw his own face in that coffin box and understood the message. ஒவ்வொருவரும் அந்த சவப்பெட்டிக்குள்ளே பார்த்தபோது தங்களுடைய சுய முகத்தை பார்த்து அங்கே சொல்லப்பட்டதான செய்தி என்னதென்பதை புரிந்து கொண்டார்கள். It was those people in the church who were spiritually dead. ஏனென்றால் அந்த சபையிலிருந்து தான் ஜனங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே செத்து போய் இருந்தார்கள். How about you this morning, my brother, sister? என் சகோதரனே, சகோதரி, உங்களை குறித்து என்ன? There is life in the spirit. ஆவியிலே ஜீவன் உண்டு. There is life in Jesus. ஆண்டவர் இயேசுவிலே ஜீவன் உண்டு. He wants to give us his Holy Spirit in order to live a life of victory. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினை நமக்கு தர விரும்புகிறார். Remember what Jesus said. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைவு கூறுங்கள். The thief comes to steal, to kill and to destroy, but I have come to give you life and that life more abundantly. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நான் உங்களுக்கு ஜீவனையும் அது பரிபூர்ணம் அடையும்படிக்கு நான் வந்தேன். The plain teaching of the scripture is that believers who live after the flesh will die spiritually. மாம்சத்தின்படி வாழ்கிறதான விசுவாசிகள் ஆவிக்குரிய ரீதியிலே செத்து போவார்கள் என்று சொல்லிதான் வேதாகமம் வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கிறது. Oh, please don't forget this truth. இந்த சத்தியத்தை தயவு செய்து மறந்து விட வேண்டாம். Believers who live after the flesh will die spiritually. மாம்சத்தின்படி வாழ்கிற விசுவாசிகள் ஆவிக்குரிய ரீதியிலே செத்து போய் விடுவார்கள். What does apostle Paul say in Romans chapter 8? ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன குறிப்பிடுகிறார்? Romans chapter 8 verse 13. ரோமர் 8:13. For if you live after the flesh you shall die, but if ye through the spirit do modify the deeds of the body you shall live. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். Hallelujah. Hallelujah. If you live after the flesh, மாம்சத்தின்படி நீங்கள் பிழைத்தால், oh, here comes a warning that you may even have to lose your salvation. உங்களுடைய இரட்சிப்பையும் நீங்கள் இழந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றதான எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்கு வருகிறது. Do you want to live spiritually? ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் பிழைக்க விரும்புகிறீர்களா? Decide never to live after the flesh but to live after the Holy Spirit. மாம்சத்தின்படி பிழைக்காமல் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி வாழ்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்கள். Through the Spirit modify the deeds of your body so that you can live spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் பிழைக்கும்படிக்கு ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து போடுங்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Sixthly, ஆறாவதாக, the church at Philadelphia. பிலடெல்பியாவில் இருந்ததான சபை. Revelation chapter 3. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3 அதிகாரம். Verses 7 and 8. வசனங்கள் 7ம் 8ம். Revelation chapter 3. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3 அதிகாரம். Verses 7 and 8. 7ம் 8மான வசனங்கள். And to the angel of the church in Philadelphia write, these things saith he that is holy, he that is true, he that hath the key of David, he that openeth and no man shutteth and shutteth and no man openeth. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது, I know thy works. Behold, I have set before thee an open door and no man can shut it, for thou hast a little strength and hast kept my word and hast not denied my name. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும்
நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். What is Christ's word to this church? இந்த சபைக்கு தேவன் தந்ததான வார்த்தை என்ன தெரியுங்களா? It is opportunity. வாய்ப்பு. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I have set before you an open door and no man can shut it. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். God is calling the church to a new way of holiness and evangelism. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தத்தின் புதிய பாதைக்குள்ளாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிற புதிய பாதைக்குள்ளாக அழைக்கிறார். Dear God's people, அருமையான தேவ ஜனமே, many obstacles may come. அநேக தடைகள் வேண்டுமானால் வரலாம். Many difficulties and many hindrances may come. அநேக கஷ்டங்கள், அநேக இடையூறுகள் வரலாம். But you and I have a big God. ஆனால் நமக்கோ மிகப்பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார். He is opening a door of opportunity for the end time church this day. இந்த நாட்களிலே இறுதி கால திருச்சபைக்கு தேவனாய் கர்த்தர் திறந்த வாசலை அவர் உண்டாக்குகிறார். God says, I have set an open door before you. தேவன் சொல்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். Do not be discouraged. அதேரியப்பட வேண்டாம். Today the situation is such that we are all shut in our homes. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய வீட்டுக்குள்ளாக அடைக்கப்பட்டு இருக்கிறோம். But friends, ஆனால் நண்பரே, a time is coming that God is going to open new doors for you and me for his glory. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களுக்கும் அடியேனுக்கும் தேவனாகிய கர்த்தர் புதிய வாசல்களை திறந்து தர போகிறார். It is true that God told Elijah to go and hide himself in Brook Kerit. கேரித் ஆற்றங்களிலே நீ போய் ஒளித்துக் கொண்டிரு என்று எலியாவை பார்த்து தேவன் சொன்னது உண்மைதான். God said it in 1 Kings chapter 17. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே தேவன் சொன்னார். But in 1 Kings chapter 18 verse 1. ஆனால் ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே God told Elijah to go and show himself unto Ahab the king of Israel. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு முன் போய் உன்னை காண்பி என்று சொல்லி இதே எலியாவிடத்தில் தேவன் சொன்னார். The eternal God is on our side. நித்திய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். He is going to open doors for his true end time church. அவருடைய உண்மையான கடைசி கால திருச்சபைக்கு அவர் வாசலை திறக்க போகிறார். This is a promise from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான வாக்குத்தத்தம் இது. What God is saying to you may seem to be impossible in the light of present pandemic. நிகழ்கால தொற்று நோய் பரவி இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறது சாத்தியமாகுமா என்று நினைக்கத்தக்கதாகவும் இருக்கலாம். But what God is saying this morning will come to pass. ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறது நிச்சயமாய் நடக்கும். Think of what God said to Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து தேவன் என்ன சொன்னார் என்பதை சற்று நினைவு கூறுங்கள். Turn to the Acts of the Apostles chapter 17. அப்போஸ்தலனுடைய நடபடிகள் 17வது அதிகாரத்துக்கு வேகத்தை திறந்து பாருங்கள். Let's read verse 32. வசனங்கள் 32 வாசிப்போம். Acts of the Apostles chapter 17. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் and verse 32. 32வது வசனம். And when they heard of the resurrection of the dead, some mocked and others said, we will hear thee again of this matter. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். So Paul departed from among them. இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டார். Look into your Bibles. ஆனா வேதாகமத்தை பாருங்கள். Chapter 18. 18வது அதிகாரம் verse 9. 9வது வசனம். Chapter 18 verse 9. 18வது அதிகாரம் 9வது வசனம். Then spoke the Lord to Paul in the night by a vision. Be not afraid, but speak and hold not thy peace. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. For I am with thee and no man shall set on thee to hurt thee. For I have much people in this city. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். And he continued there a year and 6 months teaching the word of God among them. அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். The Lord is saying this morning. இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், My son, my daughter. என் மகனே, என் மகளே, I am setting before you open door. உங்களுக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன். Decide to be a witness for Jesus wherever you are and wherever you go. நீங்கள் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியா இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. The message to the church at Philadelphia was God saying, I am placing before you a new opportunity for evangelism.
அந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்த செய்தி என்ன? சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக ஒரு புதிய திறந்த வாசலை உங்களுக்கு நான் தருகிறேன். Believe what God is speaking today. தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதை அப்படியே விசுவாசியுங்கள். Seventhly. ஏழாவதாக. The church at Laodicea. லவோதிக்கேயாவில் இருந்தான சபை. Revelation chapter 3. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம். Verses 14 and 15. வசனங்கள் 14 15. Revelation chapter 3 verses 14 and 15. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் வசனங்கள் 14 15. And unto the angel of the church of the Laodicean write, these things saith the Amen, the faithful and true witness and beginning of the creation of God. லவோதிக்கேய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது, I know thy works, that thou art neither cold nor hot. I would thou wert cold or hot. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். So then because thou art lukewarm and neither cold nor hot, I will spew thee out of my mouth. இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். What was Christ's word to this church? இந்த சபைக்கு கிறிஸ்து தந்த வார்த்தை தான் என்ன? It's early zeal. ஆதி பக்தி வைராக்கியம். That's what this church lacked in those days. அந்த நாட்களிலே இதைதான் இந்த சபை குறைவுபட்டிருந்தது. God expected this church to have that holy zeal for the Lord. கர்த்தர் பேரில் ஆதி பக்தி வைராக்கியத்தோடு இவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த சபையினிடத்தில் எதிர்பார்த்தார். God wants us to be zealous people. நாம் அனைவரும் பக்தி வைராக்கியம் உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். God wants us to be on fire for the Lord. கர்த்தருக்காக அனல் கொண்டு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். What God detests is lukewarmness. தேவன் வெறுக்கிறது என்ன தெரியுங்களா? வெதுவெதுப்பான நிலைமைதான். Are you a lukewarm Christian? நீங்கள் ஒரு வெதுவெதுப்பான கிறிஸ்தவராக இருக்கிறீர்களோ? Lukewarm Christians make the Lord sick. இந்த வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு நோவு உண்டாக்குறார்கள். Just as lukewarm water makes you feel sick. இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் எப்படி உங்களை வியாதிக்குட்படுத்துகிறதோ அதே போல lukewarm Christian life makes the Lord sick. வெதுவெதுப்பான கிறிஸ்துவ ஜீவியமானது தேவனுக்கே நோவு உண்டாக்கி விடுகிறது. The Lord tells such people, I will vomit thee out. உங்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். He wants you and me to be on fire for the Lord. கர்த்தருக்காக நாம் அனல் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். Friend, not cold, not lukewarm, but hot for God. குளிராக அல்ல, வெதுவெதுப்பாக அல்ல, கர்த்தருக்காக அனல் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். I remember what brother Reinhard Bonnke once said years ago. ஆண்டுகளுக்கு முன்பதாக Reinhard Bonnke ஐயா சொன்னதை அடியே நினைவு கூறுகிறேன். He said flies can settle only on a cold stove. குளிர்ந்து போன அடுப்பின் மீதுதான் இந்த ஈக்கள் வந்து சேருமா. Today many believers they say, oh, Satan is attacking us. இன்றைக்கு கூட அநேக சொல்கிறார்கள், சாத்தான் என்னை தாக்குகிறார்கள் ஐயா என்று சொல்கிறார்கள். Amen. Amen. Whom Satan will attack? யாரை சாத்தான் தாக்குவான்? If you are cold in your spiritual life. உங்களுடைய கிறிஸ்துவ ஜீவிதத்தில் நீங்கள் குளிர்ந்து போயிருந்தால், think of a kettle which is just cold on a stove. அந்த அடுப்பின் மீது குளிர்ந்து போன நிலையில் இருக்கிறதான ஒரு பாத்திரத்தை யோசித்து பாருங்கள். Any fly can freely settle on it. எந்த ஈயும் மிக சௌகரியமாக அது மீது வந்து உட்கார்ந்து விடும். If that kettle is on a burning stove. ஆனால் அதே பாத்திரம் அனல் கொண்ட ஒரு அடுப்பின் மீது இருக்குமானால், If the kettle is hot. அந்த பாத்திரம் மிக சூடாக இருக்குமானால், No flies can settle on it. எந்த ஈயும் அந்த பாத்திரத்தின் மீது உட்கார முடியாது. Your spiritual life is hot. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமானது அனல் கொண்டிருக்குமானால், Satan can never touch you. சாத்தானாலே உங்களை தொடவே முடியாது. Even if he touches you, he is going to burn his filthy fingers. அவன் உங்களை தொடுவானானால் அவனுடைய அசுத்தமான விரல்களை சுட்டெரித்துக் கொள்வான். Hallelujah. Hallelujah. I want to ask you this morning. இந்த காலையில் அடியேன் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். Are you on fire for God? தேவனுக்காக நீங்கள் அனல் கொண்டிருக்கிறீர்களா? Can you say the Holy Ghost fire burning within you? எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அனல் கொண்டு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? I am talking about the holy seal for God and for the things of God. தேவனுக்காகவும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் பரிசுத்த வைராக்கியத்தை குறித்து அடியேன் பேசுகிறேன். Remember what Jesus Christ said when he was on this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது அவர் என்ன சொன்னார் என்பதை நினைவு கூறுங்கள். The zeal of my house hath eaten me up. என் வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்து போட்டது. Jesus was zealous for God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைராக்கியமுடையவராய் இருந்தார். That's a kind of zeal that God expects from you and me. இப்படிப்பட்டதான பக்தி வைராக்கியத்தை தான்
ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். Are you listening? நான் சொல்றதை கேட்டு கொண்டிருக்கிறீர்களா? The Lord wants our heart to be on fire all the time. எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் அனல் கொண்டிருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். A flame with a fervent love for him and for other believers. அவர் பேரில் கொண்டிருக்கிறதான அன்பிலும் மற்றவர்கள் பேரில் கொண்டிருக்கிறதான அந்த பாசத்திலும் அனல் கொண்டு நாம் இருக்க வேண்டும். What does the Bible say in Leviticus chapter 6 verse 13? லேவியராகம் 6:13 வேதாகம் என்ன கூறுகிறது? Fire shall be kept burning continually on the altar. It is not to go out. பலிபிடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. Now listen, I'm going to close. அடின் முடிக்க போகிறேன், கவனித்து கேளுங்கள். The world says. இந்த உலகம் சொல்கிறது. Something is better than nothing. ஒன்றும் இல்லாததற்கு ஏதாகிலும் ஒன்று இருந்தால் நல்லது என்று சொல்கிறது. If so, then one would think it is better to be lukewarm than cold. அது உண்மையா இருந்தால் குளிராய் இருப்பதை விட வெது வெதுவாய் இருப்பது சிறந்தது என்று ஒருவர் சொல்லுவார். But that is not what the Lord says. ஆனால் கர்த்தர் இதை சொல்லவில்லை. The Lord says. கர்த்தர் சொல்கிறார். I would that you were cold. நீ குளிராய் இருந்தாலாவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். It would rather see us totally worldly than half-hearted. நாம் அரை மனதாய் இருக்கிறதை விட முழுமையாக உலக பிரகாரமாய் இருந்து விடுவது தேவன் பார்க்க விரும்புகிறார். The lukewarm compromising Christian does a lot more damage to the cause of Christ on earth than the worldly unbeliever. உலக பிரகாரமான அவிசுவாசியை விட இந்த வெதுவெதுப்பாய் இருந்து உலகத்தோடு சமரசம் செய்து ஒத்து போகிற கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்துவருடைய ஊழியத்திற்கு பெரும் பாதிப்பை கொண்டு வந்து விடுகிறார்கள். Christian does a lot more damage to the cause of Christ. You know why? Because they bear the name of Jesus. கிறிஸ்தவர்கள் தான் தேவனுடைய ஊழியத்திற்கு பெரும் பாதிப்பை கொண்டு வந்து விடுகிறார்கள். காரணம் என்னங்களா? அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை சுமக்கிறார்கள். The unbelievers does not take the name of Christ. அவிசுவாசிகள் கிறிஸ்துவின் நாமத்தை எடுக்கிறதில்லையே. So his worldliness cannot be a hindrance to the gospel. ஆகினாலே அவனுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையானது சுவிசேஷத்திற்கு ஒரு தடையா இருக்கிறதில்லை. But a compromising, half-hearted Christian takes the name of Christ and disgraces the name among the heathen by his worldliness. அரை மனதோடு கூட இருந்து உலகத்தோடு சமரசம் செய்து ஒத்து போகிறதான ஒரு கிறிஸ்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எடுக்கிறபடினாலே தன்னுடைய உலக பிரகாரமான ஜீவியத்தின் மூலமாக கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு ஒரு பெரும் பாதிப்பை கொண்டு வந்து விடுகிறார். I want to show an Old Testament passage and close this morning. இந்த காலையிலே பழைய ஏற்பாட்டு ஒரு வசன பகுதியை காண்பித்து இந்த ஆராதனையை முடிக்க விரும்புகிறேன். We read about Phinehas in Numbers chapter 25. எண்ணாகமம் 25வது அதிகாரத்திலே பிணைக்காசை குறித்து நாம் வாசிக்கிறோம். Let's read Numbers chapter 25 verse 7. எண்ணாகமம் 25வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். And when Phinehas the son of Eleazar the son of Aaron the priest saw it, he rose up from among the congregation and took a javelin in his hand, and he went after the man of Israel under the tent and thrust both them through, and the man of Israel and the woman through a belly. So the plague was stayed from the children of Israel. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாக இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. What was the context? சந்தர்ப்ப பின்னணி என்ன? Verse 1. ஒன்றாவது வசனம். And Israel abode in Shittim, and the people began to commit whoredom with the daughters of Moab. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். Verse 9. ஒன்பதாவது வசனம். And those that died in the plague were 24,000. வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். And the Lord spoke unto Moses saying, Phinehas the son of Eleazar the son of Aaron the priest had turned my wrath away from the children of Israel, while he was zealous for my sake among them, that I may consume not the children of Israel in my jealousy. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேலின் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன்
பினேகாஸ் என் நாமத்து நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பிதத்தினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The Lord says, Phinehas, the son of Eleazar, had turned away my wrath from the children of Israel because of what he did. எலியேசரின் மகனான பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினார். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, our holiness will turn away the wrath of God. நம்முடைய பரிசுத்தமானது தேவனுடைய உக்கிரத்தை திருப்பி விடும். See verse 12. 12வது வசனத்தை பாருங்கள். Wherefore say, behold, I give unto him my covenant of peace. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். Our holiness will renew our covenant of peace. நம்முடைய பரிசுத்தம் தான் நம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை புதுப்பித்து விடும். See verse 13. 13வது வசனத்தை பாருங்கள். And he shall have it and his seed after him, even the covenant of an everlasting priesthood, because he was zealous for his God and made an atonement for the children of Israel. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். Holiness will bring restoration. பரிசுத்தமானது இழந்ததை திரும்ப கொண்டு வந்துவிடும். Hallelujah. Hallelujah. God is looking out for people who are zealous for him. அவருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறதான மக்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். Oh, don't forget the seven words to the seven churches. ஏழு சபைகளுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த ஏழு வார்த்தைகளை மறந்துவிட வேண்டாம். Number one, love. முதலாவது அன்பு. Number two, suffering. இரண்டாவது பாடுகள். Number three, truth. மூன்றாவது சத்தியம். Number four, holiness. நான்காவது பரிசுத்தம். Number five, life of Jesus. ஐந்தாவது ஆண்டவர் இயேசுவின் ஜீவன். Number six, God given opportunity. ஆறாவது தேவன் தந்ததான வாய்ப்பு. And finally, early zeal for God. கடைசியாக தேவனுக்காக ஆதி பக்தி வைராக்கியம். To have one of the seven qualities would be tremendous. இந்த ஏழு குணாதிசயங்களில் ஒன்றை பெற்றிருப்பதே நல்ல காரியம்தான். But if you would have all these seven qualities in each one of us and in our church, that would be simply marvelous. ஆனால் நாம் அனைவருக்குள்ளும் சபைகளுக்குள்ளே ஒவ்வொரு தனிநபருக்குள்ளும் இந்த ஏழு குணங்களும் வந்துவிடுமானால் மிகவும் மெய்சிலிருக்கத்தக்கதான அபார காரியமாக மாறும். These are the seven qualities that the Lord Jesus Christ, our heavenly bridegroom, expects from his bride, the true church of God. தேவனுடைய உண்மை சபையாய் இருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டியின் இடத்திலிருந்து பரம மனவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இவைகள் தான். How many of you are ready to fulfill God's expectation this day? இந்த நாளிலே எத்தனை பேர் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறீர்கள்? When all these qualities operate in us, இந்த குணங்கள் யாவும் நமக்குள்ளாக இருந்து செயல்படும் போது, and then that's a kind of church Jesus Christ is coming for. அப்படிப்பட்ட சபைக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். Are you ready to meet the Lord? கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? Come on, will you close your eyes right now? இப்பொழுது உங்களுடைய கண்களை நீங்கள் மூடுவீர்களா? Shall we pray? நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank and praise you this morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உமக்கு துதி சொல்லி நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord for ministering to us through your word. உம்முடைய வார்த்தை கொண்டு அடியாரோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி ஐயா. We thank you for infallible, immutable word. உம்முடைய குற்றமற்ற பிழையற்ற திருவார்த்தைக்காக நன்றி ஐயா. Lord, we thank you because you are purifying your people. ஆண்டவரே, உம்முடைய மக்களை நீர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஐயா. We thank you because you are preparing your people for your soon coming. உம்முடைய அதிசீக்கிர வருகைக்கென்று உம்முடைய மக்களை நீர் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறதுக்காக நன்றி ஐயா. Continue to speak to us, Lord. தொடர்ந்து அடியார்களோடு பேசுவீராக. We commit your people under your care and keeping. உம்முடைய பாதுகாப்பின் அரவணைப்புக்குள்ளாக ஆண்டவரே, உம்முடைய மக்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். Bless your people, Father. உம் மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. All glory and honor be ascribed to thy holy name. எல்லா துதி கன மகிமையும் உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கே நாங்கள் செலுத்துகிறோம். In the wonderful name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the fellowship and the sweet communion of the Holy Spirit rest abide with each one of us this day till the Lord Jesus Christ comes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். Loving God, loving each
stone.